இப்படை கோர்ச்சின் எப்படை வெல்லும் என்ன அவர் கட்டிக்கு போறாரு, அவர் நான் கட்டிக்கு போறேன், நடுவில் இந்த ராகுவும் கேத்துக்கும் என்ன வேலை?
அம்மா அம்மா அக்கா ரெடிமா தலையில சீவி ஆச்சு தபாரு மாப்பிள வீட்டுக்காரங்க வந்து போற வரைக்கும் இவளை வெளியிலேயே விட கூடாது ரூம்ல வச்சு பூட்டி வை ஏன் பூட்டி வைக்கணும் ஆமாடி நாலு பேருக்கு முன்னாடி வந்து அப்பான்னு கூப்பிட்டு மான மரியாதை எல்லாம் கெடுக்கும் பெத்த பிள்ளை அப்பான் கூப்பிடுறது உங்களுக்கு அவமானமா இருக்கா பின்ன இருக்காதா மடியில ஒரு பொண்ணு மனவரையில ஒரு பொண்ணா என்னடி அர்த்தம் எல்லாம் பேசிட்டு இருக்க ஒண்ணு பாக்க போறோம் போலீஸ்காரங்கிறதுக்காக வெறப்பா பார்த்து நின்னுட்டு இருக்காத ஒரு பாரு கோலம் யார் போட்டிருந்தீங்க மா கோலத்தை பார்த்திருக்கிறேன் இப்படி ஒரு பூ கோலத்தை நான் பார்த்ததே இல்ல கோலம் யார் போட்டது கேளுங்க மா இது கேக்குறேன் ஏங்க இந்த கோலத்தை யாருங்க போட்டது என் பொண்ணு தாங்க பொண்ணுன்னா இப்ப நாங்க பார்க்க போற பொண்ணு தானே ஆமாங்க பாருங்க தெற்கே திண்டுக்கல்ல இருந்து வடக்கே மேட்டுப்பாளையம் வரைக்கும் மேற்கே செம்மேட்டுல இருந்து கிழக்கே சென்னிமலை வரைக்கும் என் பேரனுக்கு நான் பொண்ணுதாரேன் நீ பொண்ணுதாரேன்னு என்ன அரிச்சு எடுத்துட்டாங்க பட் நான் ஏன் இங்க பொண்ணு எடுக்க வந்தேன் இன்னைக்கு நான் புழைக்கிறது வெளியூரா இருக்கலாம் இருந்தாலும் இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்ததுனாலதான் நான் இங்க பொண்ணு எடுக்க வந்தேன் ஏங்க குயில் உள்ள தலை சீவிருச்சா அது பேர் குயில் இல்லைங்க என்ன குஞ்சம்மா குஞ்சம்மாளா ஐயோ எல்லாரும் கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லி பேர் மாத்தி வச்சுக்கிச்சே குஞ்சம்மாள என்னடா அது கன்றாவியா இருக்குது இங்க பேர் என்னங்க தங்கவேல் இது கண்டிப்பே அழுவா பரவாயில்ல நம்ம பேத்திங்களா மாமா ஆமாங்க சரியான வாங்கிக்கோ ஏப்பா லேட் போட சேர்ந்தா அதுக்காக பொண்ணா போய் பேத்தின்னு சொல்லி சொல்லிடுறதா உன்னை யாரும் வர சொல்லு உள்ள போ சீக்கிரமா பொண்ண கூப்பிடுங்க முதல்ல காப்பிய கொண்டு போய் மாப்பிள்ளைக்கு கொடுமா ஒரு நல்ல நாளா குறிக்க வேண்டியதானே ஆவணி 15 நல்ல நாளா இருக்கு அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம் வேண்டியதான் வருது 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 அந்த ரெட்டை சடை போட்டு ஒசரமா வருது அந்த புள்ளதான்
நல்லா பாத்துக்க அவர் மறுபடியும் பார்க்கலன்னா சொல்ல கூடாது அக்கா அங்க பாரு யார் நிக்கிறது என்ன பாரு உள்ள எப்படி இருக்குது ஆ சவுண்ட் ரொம்ப பலமா இருக்குதா ஏய் வாங்கடி போலாம் கொண்டு போகுது பள்ளி கூட விட்டு போகாம என்ன பண்ண நான் பேசணுமே கருவளங்காட்டு வழியா தான் போகுது சைக்கிள் ஒரு முதுமதி போய் சேர்ந்தல நீ எதுக்கு நான் பாத்துக்கிறேன் புரோக்கருக்கு பொழப்பே எப்படி தானப்பா உள்ளே செட் ஆகிற வரை கூடவே இருப்பானுங்க செட் ஆனா கழட்டி விட்டுருவானுங்க ரயில்வே ஸ்டேஷன்ல பெட்டி கழட்டி விட்ட மாதிரி சர்பத் குடிக்கிறியாக்கு ஆமாங்க ஏன் எனக்கு வாங்கி கூட அதுக்கு வேற ஆள் பாருங்க மூஞ்சி மார்க்கெட்டி பாரு இனிமேல் எங்க போய் வேற ஆள் பாக்க பாக்குறதுக்காக ஒரு மனுஷன் சைக்கிள் ஏறி வந்திருக்கா வாயில ரெண்டு கொளக்கட்டியா எங்க போயிட்டு வர எது கண்ணீர் கம்பளை பண்ணிக்கிற அட எதுக்கு பழகுற எங்க போயிட்டு வரன்னு கேக்குற ஜாமெட்ரி பாக்ஸ் நோண்டிட்டு இருக்க அம்மா வாயும் வீட்டுக்கு போற வழி விடுங்க ஐயோ வழி விடுறது இருக்கட்ட என்ன நிஜமாவே உனக்கு பிடிச்சிருக்கா அம்மா வாயும் வீட்டுக்கு போற வழி விடுங்க ஐயே என்னது எதுக்கா நான் கேக்குறேன்னா நிஜமாவே உனக்கு பிடிச்சிருக்கா இல்ல பெருசு சொன்னதுக்கா மண்டை மண்டை ஆட்டிட்டியா ஐயோ அம்மா வாயும் வீட்டு போன வழி விடுங்க போடினா என்னடி அங்க நின்னு லுக்குற அம்மா அன்னைக்கு என்ன பொண்ணு பாத்துட்டு போனாரே அந்த மேசக்கார மாப்ள என்ன பார்த்து பேசினாருமா என்னடி பேசினாங்க எங்க போயிட்டு வரேன்னு கேட்டாருமா நீ என்னடி சொன்ன நான் வந்து வந்து இது வந்துமே பேசல மக்கே பயந்துட்டு ஓடியாந்துச்சு நான் தான் வாவல பத்தி சிரிச்ச என்னடி பைத்தியக்காரியா இருக்க ஏன்டி பேசாம வந்த நான் எப்படிமா பேசுறது என்ன எப்படிமா பேசுறது அடியே பொண்ணு பார்க்க வந்தவங்க வெளிய பார்த்து பேச வந்தாங்கன்னா என்ன அர்த்தம் பொண்ணுக்கு வார்த்தை சுத்தமா வருதா காது நல்லா கேக்குதான்னு செக்கிங் பண்றாங்கன்னு அர்த்தம் நீ பாட்டுக்கு பேசாம வந்துட்டியே அவங்க தப்பா நினைச்சிட்டாங்கன்னா நாளைக்கு எங்க பார்த்தா பேசி வை எப்படிமா பேசுறது அட பேசுறீங்களா இல்ல அய்யனங்க நான் பள்ளி கூடம் போயிட்டு வரேன் நான் உங்ககிட்ட காட்டنا இருப்போ நேத்து கேட்டிங்கல ஓஹோ நேத்து கேட்டதுக்கு இன்னைக்கு பதிலா உங்ககிட்ட எல்லாம் வயிறு பசி ஒரு 10 15 நாளைக்கு முன்னாடியே சொல்லணும் அப்பதான் சோறாக்கி போடுவீங்கல இல்லங்க அம்மா தான் சொன்னாங்க எதுக்குடி வம்பு பாத்தீனா பேசிட்டு வான்னு ஆ அம்மா உங்களுக்கு ஒண்ணு தோணல நல்ல லவ்யா என்னங்க ஏன் உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அட அச்சே ஏ பாச்சா மோதரம் செயின் என்ன என்னது நெல்லிக்கா
ஸ்கூல் விட்டு வரல கேள்வி கடையில வாங்கிட்டு வந்தேன். ஏண்டி முதல்ல முதல்ல ஒரு காதலனுக்கு வாங்கிட்டு வர ஐட்டம் ஆடிது. ஏன் இப்ப பார்த்தாலும் திட்றீங்க? ஒரு ஆப்பிளோ ஒரு ஆரஞ்சோ நல்ல ரெலாச் வாங்கி வந்திருக்காமல நெல்லிக்காய் வாங்கி வந்திருக்கேன். ஏங்க உங்க கை நடுங்குது? நமக்கு லவ் புருஷ தானே. கவலைப்படாதீங்க போவ போவ சரியாயிடும். நான் உனக்கு என்ன வாங்கி வந்திருக்கே தெரியுமா? உப்பு மிளகாய் தானே? அப்படி ரோரம போக அந்த ஊர்க்கா போலாம். வரேன் பாரு கலகலன்னு. ஐயோ என்னங்க இது வலியலே உனக்கு தான் என்னக்கா வீட்ல ஏதும் கேட்டாங்களா நான் வாங்கி கொடுத்ததா சொல்லு ஐயோ வேணாங்க இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்ன ரிஸ்க்ங்க சரி நீயே வாங்கிட்டதா சொல்லு பணம் ஏதும் கேட்பாங்கல அட பாக்கெட் மணில வாங்குறதா சொல்ல எங்க வீட்ல அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதும் கோப்ப மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது அட்டனா கடத்தலாம் கூட கோவணத்துல முடிஞ்சு வச்சுக்கானு எங்க பா சும்மா திட்டாதீங்க பெரிய இன்டர்நேஷனல் அப்பா ஆமா நான் வீட்டு போன வாளிய விடுங்க எங்க அம்மா வாயும் என்ன நீ என்னங்க நீங்க மொட்டதனம் பிடிக்கிறீங்க பிரண்ணா உன்ன லவ் பண்ணலாம் பார்த்தா விடவே மாட்டேங்கறேன் இதான் லவ்வா இதுக்கு மேல உங்க ஊர்ல லவண்டி மென்மையா லவ் பண்ணுவா சரி சரி நான் வீட்டுக்கு போணும் எங்க அம்மா வாயும் அதுக்காக இந்த வலையில நானா போட்டு முடிய நீங்க இப்ப இந்த வலையில குடுத்தாலும் போட்டுக்க முடியாதுங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தா போட முடியும் என்ன நீ பெரிய கிளியோ பண்ற மாதிரி பேசுற குஞ்சம்மான கன்றாவிய ஒரு பேரை வச்சிட்டு ஆமா ஆமா உங்க பேர் மட்டும் ரொம்ப அழகா இருக்குது தாங்கவே நான் தாங்கவே இல்ல என்ன கட்டிக்கு போற புருஷன் பேர் எல்லாம் சொல்லி கூப்பிடுறனே ஏன் சொல்ல கூடாது நான் கான்வென்ட் கேர்ள் டீச்சருக்கு தெரியாம பிட் அடிக்கு தெரியுதுல மம்மாளுக்கு தெரியாம இந்த வலையில போட்டு தெரியாதாங்க வேற ஐயோ கையெடுங்க வேணாம் ஐயோ ஒரு வாரம் கழிச்சு போட்டு ஐயோ ஐயோ இப்பதான் அடி கைய போட்டேன் அதுக்குள்ள கத்துற நான் எங்க கத்துற உங்க பொண்ணுங்க என்னமாச்சு ஏமா அப்படி கத்துன அதுனல்லமா கனகண்டை அத திருட வந்துட்டான் அதான் கத்திட்டேன் போலீஸ்காரன் பொண்ணு பாத்துட்டு போயிருக்கான் இவ கனவுல திருட வந்திருக்கான் இது உருப்படுமா ஏங்க கனவுல இன்னார் தான் வரணும்னு கண்டிஷன் போட முடியுமா போய் கம்பளைய போட்டு படு தூங்குங்க கண்ணே கண்ணே நினைக்கேன் படு தூங்குமா ஒரு வா தண்ணி குடிச்சு படுத்துக்கோ ஏனுங்க எதுக்கு இந்த நேரத்துல வந்திருக்கீங்க நீ தான சொன்னங்க அப்பனங்க அம்மால ராத்திரி தூங்குனதுக்கு அப்புறம் இந்த வலையில போட்டு பார்க்க முடியும்னு 7-8 மாசம் சம்பளத்தை அட்வான்ஸ் வாங்கி வாங்கிட்டு வந்தது முழுசா கைக்குள்ள போயிருக்கதா பாதியில முட்டியில நீங்க தான பார்க்க வேண்டாமா அதெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு அதுக்காக அட்ராத்துல இருந்து கழுத்து இருக்கறதா நீ என்ன வீட்டுக்கு வந்த விருந்தாளி சும்மா துரத்தி விடுதலே இருக்க உனக்கா 10 கிலோமீட்டர் சைக்கிள்ல மிதி மிதின்னு விரிச்சிட்டு வந்திருக்கேன் நானும் பாக்குறேன் எப்ப பார்த்தாலும் உங்க ஊருக்கும் எங்க ஊருக்கும் 10 கிலோமீட்டர் புழுகிட்டு இருக்கீங்க 3 கிலோமீட்டர் தான் தெரியுமா கொஞ்சம் தூரம் அதிகமா சொன்னா என் மேல பரிதாபப்பட்டு முத்தங்கத்தம் கொடுக்க மாட்டேன்டா நீங்க 100 கிலோமீட்டர் நடந்து வந்தாலும் அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் என்கிட்ட நடக்காது வளையல் போட்டுருக்கியா ஒரு கைக்கு போட்டுருக்கேன் நல்லா இருக்கா இன்னொரு கைக்கு உங்க அப்பனா போட்டு விடுவேன் கொண்டா நான் போடுறேன் என்ன வெக்கமா இருக்கு பின் இருக்காதா ரொம்ப வெக்கப்பட்டு புறாவை கடிச்சு துப்பிடுறாத எனக்கு எங்க அம்மா அப்பவே சொல்லுச்சு கண்ணு ஒரு வாய் இருந்து சாப்பிட்டு போயிருனே பெரிய நவநாட்ட சைக்கிள் எடுத்து மிதிச்சு மிதிச்சு வந்தேன் இங்க வந்த ஒரு அளவு இங்க அது எப்படிங்க வர எப்ப பார்த்தால முஞ்சிடுச்சிடுன்னு வெச்சிட்டு ஒரு காதலி கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க ஒரு 10 பைசா சிரிக்கிறீங்களா நீங்க பெரிய பிரைம் மினிஸ்டர் நினைப்பு மனசுல ஏய் சரி பராதரி அப்ப எனக்கு லவ் வர அது போங்க வாட் போடி பா சும்மா கத்துறீங்க அப்புறம் நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கண்ணு மூடி ட்ரை பண்ணி பாரு எனக்கு அங்க விக்கல் வருதான்னு பார்க்கறேன் டாடா
பாருங்க அவர்தான் ஆம்பளை நாய் போச்சு பொம்பளை நீங்களாவது தைரியமா பேசுங்க பேசிறதுக்கு என்னங்க இருக்கு என்ன வேணுங்கறத அவங்க கேக்கட்டும் என்ன செய்ய போறோங்கறத நாங்க சொல்றோம் கட்டன புடவையோட பொண்ணு அனுப்பிச்சீங்கனா அதுவே போதும் பாத்தீங்களா மாமனார் ஏமாந்தா கோமணத்தையே உரிட்டு வந்தறானு இந்த காலத்து பசங்க ஆனா என் பேராண்டி பொண்ணு கட்டன புடவையோட வந்தா போதும்ங்கறான் காவி தம்ளரே வேணாங்கறான்யா தாலி பொட்டி கூட எங்க காசுடா தாலி குடிஞ்சா போதும் தாலியை கட்டி நாங்க கூட்டிட்டு போயிரறோம் நீங்க நாளை குறீங்களே வெரி குட் மை பாய் தேங்க் யூ வாங்காது உங்களுக்கு கௌரவமா இருக்கலாம் ஆனா கொடுத்தா தான எங்களுக்கு கௌரவம் வாங்குறதும் கொடுக்கறதும்தான் கௌரவமா உலகத்திலே கௌரவமான வட்டி கடக்கறது என்ன பொறுத்த வரைக்கும் கட்டிக்க போற பொண்ணு கிட்ட மனச மட்டும் எதிர்பார்க்கறவன் தான் மனுஷன் தயவு செஞ்சு அந்த மனுஷனா வாழ விடுங்க உங்க பொண்ணை தவிர எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் என்னங்க வேற இப்படி அர்த்தம் இல்லாம பேசுற உன் வசரத்துக்கு 100 ரூபாய் நகை கேக்குறா உன் நரத்துக்கு 100 ஏக்கர் நிலம் கேக்குறா உன் குணத்தை கேட்டேன்னு வெச்சுக்க இவங்கனால கொடுத்து கட்டுவலி பண்ண முடியுமா என்ன வேணாலும் கேக்க சொல்லுங்க ஆண்டவன் எனக்கு வேண்டிய அளவு கொடுத்துட்டான் ஆண்டவன் உனக்கு சொந்தக்காரனா ஆண்டவன் இப்படியே கொடுப்பான் யோ குசுமத்தனம் பண்ணாம பேசாம உட்கார்ந்துரு சரி கேளு தங்க வேல ஆண்டவன் என்னமோ கொடுத்துக்கறானாமா ரெண்டு ரயில் பெட்டி ரெண்டு ஏர்பிளேனும் கேளு கொடுப்பானாம் பார்க்கலாம் அட வேண்டாம் வேண்டாம்ங்கறல்ல கேளு கேளு என்ன அர்த்தம் எங்க சுத்த பைத்தியக்காரனா இருக்கறியா நீயே சீர் வேண்டாம்னு சொல்லிட்ட மாப்பிள்ளைட்ட ஏதோ குறை இருக்குன்னு நினைச்சுக்குவாங்களோ குறை இருக்குறதனால தாங்க மாப்பிள்ளை காசு பண்ண வேணாம்ங்கறாரு என்ன பெரிய குறை கேட்டீங்க இந்த நல்ல நேரத்துல எதுக்கு மச்சான் அதெல்லாம் ஆரம்பித்தீ இல்ல சொல்லு பத்திரிக்கை இந்த நேரத்துல ஏமாச்சம் படசி எல்லாம் கிளறிட்டு இருக்கீங்க அப்புறம் என்ன இதுக்காக சொன்ன ஏதோ வாய் தவறி வார்த்தை வந்துருச்சு வாய் இருந்தா எது வேணாலும் பேசுறியா அவன ஏன் தொல்லை பண்றீங்க ஆயிரம்தான் இருந்தாலும் தங்கவேல் அப்பம் பேர் தெரியாதவன் தானே போட்டா ஒடுக்கிறீங்க
மறுபடி பர்த்த மாட்ட போறீங்களா? அப்ப யாருன்னு தெரியாம போறது என்னோட தப்பா? அடச்சவ யாருன்னு தெரியாம படுத்து கிடந்த அவரோட தப்பு. ராஸ்கல். டேய், என்ன பெத்தவள பத்தி குறை சொன்னா கூட நான் பொறுத்துக்குவேன். ஆனா இந்த மகள பத்தி ஏதாவது சொன்னா கொலை விழும் ஜாக்கிரதை. டேய், அவளை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? அடியே ஆளான பொண்ணு மேல ஆம்பளை கண்ணு படலாம், பொட்டச்சிக கண்ணு மட்டும் படவே கூடாது. ஊர் கண்ணு பூரா ஓ மேல தான் இருக்கு. ஏய், அடுத்தவன் கண்ணு படாம உன் கட்டலக இப்படி காப்பாத்தி வரியே, நாளைக்கு உன கட்டிக்க எந்த மண்மே ரசம் வரப்றன்னு பாக்கறோம்டி. நாங்க எவனாவது அமாவாசை இருட்டாட்டம் வந்து மாட்ட போறாண்டி. சி, போங்கடி. ஆட்டோ சங்க தலைவர் மணிமாறன் எம்எல்ஏ, ஆட்டோ சங்க தலைவர் மணிமாறன் எம்எல்ஏ, யாகத்தம்மாள் மணிமாறன், அண்ணன் மணிமாறன், ஆட்டோ சங்க தலைவர் மணிமாறன், ஆட்டோ சங்க தலைவர் மணிமாறன். டேய், இங்க பாரு. டேய் தம்பி, டேய் வா வா வா. என்னங்களா அட உன்னைதே வா. ஏனப்பா, ஆள் ஆறு ஏழு அடி இருந்துட்டு அரைமுடி தேங்காய் குடிஞ்சு பொறுக்கிட்டு இருக்கியா? தப்பு இல்லையா அது? மனசு தேங்காய் பொறுக்கிறது தப்புன்னா சாமிக்கு தேங்காய் உடைக்கிறது தப்பு தானுங்கண்ணா. எங்கிட்டயே நாத்தியம் பேசுறேனே. உண்மையை பேசுறதுக்கு பேரு நாத்தியமாங்கண்ணா. டே, மனுஷனா பிறந்தா ஒரு லட்சியத்தோட இருக்கோண்ண. அண்ணா, குடிஞ்சு தேங்காய் பொறுக்கிறதுனால லட்சியம் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. எனக்கு லட்சியம் இருக்குதுங்க. என்ன பின்னால தெரியுது இல்லைங்க, அரமணை அதுல வேலை சேரணும். சொல்லு, வேணா சேர்த்து விடுறேன். இல்லைங்க, அந்த அரமணை ஒரு நாள் எனக்கு சொந்தமாக்கிக்கோனுங்க. ஏய், ஆட பைத்தியக்காரா, சாகருக்குள்ள ஒரு இடம் உள்ள போய் பார்த்து வரேன்னு சொல்லி அது ஒரு நியாயம் இருக்கு? சொந்தமாகறானாமா? அடடே, இதெல்லாம் முடியுமாட உன்னால? முடியும்னு நினைச்சங்காட்டி தானுங்க தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்ட் கண்டுபிடிச்சாரு, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு, வாஸ்கோட காமாவும் இந்தியாவுக்கு வந்தாருங்க. அடா, முடியாதுன்னு நினைச்சிருந்தா மனசு குறங்காவே இருந்திருப்பானுங்க. இப்பங்கண்ணா, முடியும்னு நினைச்சங்காட்டித்தானுங்க வெள்ளக்காரன் நிலால போய் காலை வச்சுட்டானுங்க. முடியாதுன்னு நினைச்சனால்தான் நாம நல்லா சோறு விட்டுக்கிட்டே இருக்கிறோங்க. சரி, இவ்வளவு விவரமா பேசுற, நாய் கரண்ட் மாதிரி பணியின் போட்டிருக்க. நாய் தானே கரண்டுச்சு? எப்போ? காலையில ஒருத்தர் தேங்காய் உடைச்சாருங்க. சரி, அதை பொறுக்கறதுல எனக்கு நாய்க்கு சரியானு போட்டீங்க. நாய் ஜெயிச்சிருச்சாக்க? இல்லைங்க, நான் தானே ஜெயிச்சேன். நாயை கொண்டு போட்டணுங்க. அட பாவியே, நாயை போய் கொண்டிருக்கேன் பாரு. நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நாய் என்னங்க மனசு நின்னுங்க? ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதானே. ஒரு அரசியல்வாதி கிட்ட வேலைக்கு சேர்ற எல்லா தகுதியும் போட்டுருக்கு. ஆமா, இவ்வளவு விவரத்தையும் வச்சுட்டு நீ ஏன் தேங்காய் பொறுக்கிட்டு இருக்க? எல்லா வேலையும் தெரியுங்கண்ணா, ஆனா கொஞ்சம் வாய் ஜாஸ்திங்க. அதனால எங்க வேலைக்கு போனாலும் ஒரு நாலு நாள் நம்மளை துரத்தி விட்டுருவாங்க. வேற வேலைக்கு எதுக்கு போற? சிரிக்கவே தெரியாதவங்கள அகில இந்திய ரீதியில பெரிய பெரிய தலைவராகிறப்ப சிந்திக்கு தெரிஞ்சுட்டு நீ தேங்காய் பொறுக்கிட்டு இருந்தா இந்த தேசத்தை யாரு காப்பாத்துறது? என்கிட்ட வேலைக்கு வந்துடுறியா? ஆ, சரி. வேற என்ன? அமாவாசை போய் அந்த கோயந்த கடையில் நான் சொன்னு சொல்லி கத்தி படாம நல்லா நெகு நெகுன்னு ஷேவிங் பண்ணிட்டு புது துணி போட்டு வரணும். சரி, எவ்வளோ வேணும்? ஒரு ₹500 கொடுங்க. அண்ணோ, இவ ரூபாயோட மதிப்பு தெரியாம பேசிட்டு இருக்கானா? தெரியுங்க, இன்னும் தனதாவது போடுங்க. அமெரிக்கன் டாலருக்கு ₹7. இப்படி இப்படி ஆட, இந்த கருமத்துக்கு ஏழை போடப்ப வரணுங்க. அப்புறம் என்ன திடுதிப்பு நம்மளை வேலைக்கு சேர்த்துட்டீங்க? ஆட, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே வெள்ளக்காரன் பேரெல்லாம். ஆமாங்க, அதெல்லாம் எழுதி கொடுத்துரு. சரி, பொழுதோட மீட்டிங்ல பேசி நான் கைதட்டல் வாங்கிக்கிறேன். அப்போ இத்தனை நாள் என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இத்தனை நாள் அவர் திருந்தானப்பா திடுதிப்புன்னு எதிர்கட்சியில் போய் சேர்ந்துட்டேன். அதுதான் ஒரு வாரமா மீட்டிங்கே போகாமக்கிறேன். மண்ணா இருந்தா அவன மனுஷனாக்குனார் மணிமாற எம்எல்ஏ. பாலும் வெள்ளதான், பால் டாலும் வெள்ளதான். ஆனா அவங்க அம்மா அவனை பாலுன்னு நினைச்சு பழகினா பாரு, அதனால அவங்க அம்மா செஞ்ச தப்பு. என்னங்க, போயும் போயும் மைக் செட் கட்டுற மேலே அடி ஆசைப்பட்டேன்னு எங்க வீட்டுல ரொம்ப கத்துறாங்க. ஏங்க அவ்வளவு கேவலமா சொல்றீங்க? எனக்கும் வெளியில சொல்ல கூச்சமா தான் இருக்கு. ஐயோ, எந்த தொழிலா இருந்தாலும் கேவலம் இல்லைங்க. இப்போ ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு ஏசுநாதர், உலகத்துல அவருக்கு சிலுவை இல்லாத இடமே இல்ல. அதே மாதிரி ஆபிரகாம் லிங்கன் செருப்பு தச்சிட்டு இருந்தாரு,
அமெரிக்கா பூரா ஒரு சிலை இருக்குது. இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல சிலை வைக்க போறாங்க? ஐயோ நம்ம ஊர்ல சிலை வைக்கிறது ரொம்ப சுலபங்க. நாலு காசு நாலு முக்கு வீரியம் இருந்தா போதும் சிலை வச்சிரலாம். என்ன கருப்பா சிலை வைப்பாங்க? காக்கா அசிங்கம் பண்ணி மூக்கு வெள்ளையாயி கடைசியில மூஞ்சி கலந்த மாதிரி ஆயிருக்கு. பேச்ச மாத்தாதீங்க. மைக் செட் கட்டறது தவிர வேற வேலை கிடைக்கலையா உங்களுக்கு? அது ஒரு பெரிய கலைங்க. நீங்க சாயந்தர கூட்டத்துக்கு வந்து வரங்க தெரியும். ஐயே அரசியலே எனக்கு பிடிக்காது. ஒரே அறுவை. ஐயே அந்த கன்றாவை எனக்கு பிடிக்காதுங்க. எந்த நாய் என்ன பேசுனா நமக்கு என்ன? கூட்டத்தை சாக்க வச்சு சாயந்தரம் வந்தேன்னு வச்சுக்கலாம். இது வரைக்கும் வெளிச்சத்திலேயே சந்திச்சிருக்கிறோம். இருட்டுல சந்திச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே. எதுக்கு எதுக்கு எனக்கு எப்படி தெரியும்? அங்க வந்தா தான் தெரியும். ஓடுதாயம்மா ஓடு. அம்மாவா சார், உன் வாழ்க்கை இப்படியே போயிரும் போலக்குதா? மசியவே மாட்டேங்கிறாள. சரி, சில கணத்துல பத்தடி தண்ணி வரும், சில கணத்துல 200 அடி தோண்டினாத்தான் வரும். கடும் பாறையா இருக்கு. சரியான பாறையா இருப்பா போலக்குதா? வெடி வச்சாதான்ப்பா வேலை நடக்கும். வச்சிருவோம். கூட்டத்திற்கு திரளாக வந்திருக்கின்ற தாய்மார்களே, பெரியோர்களே, விவசாய தொழிலாளர்களே, எங்கடா மாமன காணா? அதோ அங்கே நிக்கிறாரே. மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று எதிர்கட்சிக்காரர்கள் புரளி பேசுகின்றார்கள். அவனை கொண்டு போய் கூடப்பா. நீ நல்ல ஆளப்பா, குடிச்சிட்டா தொடங்க பேசு. என்ன என்னடி மேடையில போல போலன்னு பொழந்து கட்டுவார்னு சொன்ன? அங்க என்னடா சோடா குடுத்துட்டு இருக்காரு? அது அது பொது சேவனா எல்லாம் தான் பண்ணணும். எங்க மாமா கௌரவம் எல்லாம் பார்க்க மாட்டாரு. 12000 டன் சிமெண்டும் ஆகவே அதற்கு செலவாயிருக்கின்றது. கனகவிஜயனின் முடி தரித்து கல்லினை கொண்டு வந்தார் சேரன் மகன். அதே போல் ஆரியரனை கட்டுவதற்கு கல் கொண்டுவதற்கு நாங்கள் என்ன பாடுபட்டோம் என்று கல் சுமந்த நெஞ்சங்களுக்கு தான் தெரியும். கல் நெஞ்சம் படைத்த எதிர்கட்சிகளுக்கு என்ன தெரியும்? கலங்கிய நெஞ்சோடு நான் இங்கே கூட்ட கலை இருக்குண்ணா. பல கூட்டங்களுக்கு செல்ல வேண்டி இருப்பதால் இத்துடன் தனது பேச்சை முடித்துக் கொள்கிறார். தம்பி உண்டைத்தான் தம்பி, அண்ணா அழைக்கின்றேன். கட்டுப்பாடு, இது தமிழகத்தை காக்கும் தாரக மந்திரம். பொதுவாக தம்பி மந்திரங்கள் மனிதரை மூடப்பழக்கத்திற்குள் மூழ்கடித்துக் கொண்டிருந்த போது ஒரு இனத்தையே எழுச்சி வர வைத்த ஒப்பற்ற மந்திரம்தான் கடவை, கண்ணியம், கட்டுப்பாடு, டியூட்டி, டிக்னிட்டி அண்ட் டிசிப்ளின். கொஞ்சம் கொஞ்சம் எல்லார் மாதிரி பேசுவீங்க. வெங்காய எல்லாரும் கோயிலுக்கு போய் மொட்டை அடிக்கிறானுங்க. எவனுமே கடவுள் மேலுக்கு நம்பிக்கையில மொட்டை அடிக்கிறது இல்ல. மறுபடியும் தலையில முடி முளைக்குங்கிற நம்பிக்கையில் தான் மொட்டை அடிக்கிறானுங்க. மொட்டை அடிச்சா தலையில முடியே முளைக்கான்னு வச்சுக்க, ஒரு வயலும் மொட்டையே அடிக்க மாட்டானுங்க. இத நான் சொன்னேன்னா ஈரோட்ல இருந்து வந்து ராமசாமி நாட்டியம் பேசுறான்னு சொல்றானு வெங்காயம். குட்டிய முரசும் கூவிய படையும் கெட்டிய படையும் எடுத்து நடந்து கோட்டை முதலை சுற்றி வளைத்து வேட்டையாடி வெற்றி வளைத்து வாழ்க சிவாஜி வாழ்க வென்று வாழ்த்துறை கூடி உழங்கிய போது என் உயிரிழும் வேளாண் அன்பு உடற்பரப்புகளே வழக்கம். தமிழ் வாழ்வுக்கு மூன்றெழுத்து, அந்த வாழ்வின் அடிப்படையாம் அன்பு மூன்றெழுத்து. அந்த அன்பிற்கு துணை இருக்கும் அறிவு மூன்றெழுத்து. அறிவார்ந்தோர் இடையில் எழும் காதல் மூன்றெழுத்து. காதலர்கள் போற்றுகின்ற கடும் வீரமோ மூன்றெழுத்து. வீரம் விளைகின்ற களம் மூன்றெழுத்து. களம் சென்று காணுகின்ற வெற்றி மூன்றெழுத்து. அந்த வெற்றிக்கு நவையெல்லாம் ஊக்குவிக்கும் அமைதி மிக அண்ணா மூன்றெழுத்து. ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடன்பிறப்புக்கே வணக்கம். உழைக்கிற முயலும் அவன் வாழ்வு செழிக்கணுங்கிற சிறப்பான கொள்கைகளுக்கு ஒரு சாதாரண மனுஷன்தானா? உழுமாவுக்கு நிறம் சொந்தங்கிற உயரிய தத்துவம் இந்த நாட்டில் நடைமுறைக்கு வந்துட்டா இங்க பசிதான் இருக்குமா, இல்ல பத்னி தான் இருக்குமா, இல்ல பஞ்சம்தான் இருக்குமா? இந்த நாட்டிலோட நதிகளெல்லாம் ஒன்னா இணைச்சிட்டோம்னா இந்த நாட்டில் தண்ணி பஞ்சம் வருமா? ஏன் இணைக்கிறேன்?
எதுக்காக இறக்கிறேன், என்ன காரணத்துக்காக இறக்கிறேன்னு இப்ப உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். தங்கச்சி மாதிரி நான் தாயமாவோட பழகறத உன்ன பாக்குறதுக்காக என்னங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு இருந்தது நான் என் தாயம்மா குளிச்சாச்சான்னு கேட்டேன் எப்பங்க வந்தீங்க ஏய் இப்ப நீ வீட்டுக்கு வரப் போறியா இல்லையா நீங்க போங்கடி நான் அப்புறம் வரேன் ஏய் உங்க அம்மா கேட்டா என்னடி சொல்ல அவங்க அம்மாவை கொலை பண்ணிருங்க அழகான பொண்ணுகளுக்கு அம்மாவே இருக்க கூடாது துணி எல்லாம் துவைச்சு காய போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லுங்க நல்லா போய் சொல்றீங்க உங்க கூட பழகிட்டேன்ல அங்கெல்லாம் தொட்டா புருபுருனாங்களா அவ்வளவா இல்ல அந்த பழகி போச்சு வேற ஏதாச்சும் புதுசா செலுத்தணுங்க நல்லா இருக்குங்க நீங்க அம்மா மீட்டிங் எல்லாம் பேசுனீங்களா கையெல்லாம் தட்டினாங்களா எல்லாம் தட்டின தட்டுல விரல் எல்லாம் உதிர்ந்து போய் குஸ்ட்ரோயிங் மாதிரி ஆயிட்டாங்க என்னங்க இது போத்தின பொன்னாடையில உங்களுக்காக சுடிதார் தச்சிட்டு வந்துட்டேன் இதெல்லாம் எதுக்குங்க இதெல்லாம் ஒண்ணு போடாம இருந்தா தான் எனக்கு பிடிக்கும் ஐயா அதெல்லாம்ங்க நான் இதெல்லாம் போட்டுட்டு போனா எங்க அம்மா கழுத்து நெரிச்சி கொன்னுடுவாங்க உங்க அம்மா பாக்குறதுக்கு ஊர்க்காரங்க பாக்குறதுக்குமா நான் காசு செலவு பண்ணி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் நான் பாக்குறதுக்கு தான் சரி போட்டுக்கிறேன் ஆனா வீட்டுக்கு இந்த துணி எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது காட்டனதுக்கு அப்புறம் கழட்டி கொடுத்துட நான் தலைக்கு வெச்சு படுத்துக்கிறேன் சீ ரொம்ப மோசம் நீங்க ஏன் ஒண்ணுமே பண்ண மாட்டீங்கமா இருங்க போட்டு வரேன் போட்டதுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு காட்டு தான் போறீங்க ஓடும்போது எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் அப்படியே சைடுல ஒதுங்கிட்டேன் சும்மா சொல்லக்கூடாதுங்க அப்பா ஐயோ பார்த்தது பார்த்தாச்சு அதுக்கப்புறம் வைக்கப்பட்டு என்ன பண்றது யாருமே பார்க்க முடியாத இடத்துல உன் உடம்புல அஞ்சு மச்சம் இருக்குது நீங்க சொன்னது தப்பு ஆறு மச்சம் இருக்கு ஆறு மச்சமா இன்னொன்னு எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் கல்யாணம் பண்ணாத கச்சேரி பண்ண முடியும் போல இருக்குதா அப்ப அல்வா கொடுத்துட வேண்டியதுதான் குண்டுமணி சைஸ்ல அபின் வாங்கிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா இருக்கு முந்தி மாதிரியா போலீஸ் கெடுபடி அதிகமா இருக்குல்ல யார் கண்ணில படம் வாங்கிட்டு வரண்டாமா ஆமா எதுக்கு அபின் அல்வால கலகருக்கு தான் ஆமா இந்த ராஜபோதைய யாரு கெடி பண்ற அங்க துணி துவைச்சிட்டு இருக்காள தாயம்மா அவளை இன்னைக்கு நான் துவைச்சு காய போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கா நான் வேற எதுக்கோ நினைச்சேன் வேற எதுக்கோனா இதெல்லாம் சாப்பிட்டு ராட்டையில நூறு அனுப்பாங்க யார சூதுவாத தெரியாத பிள்ளை நானும் ஏன் கால் தடுக்கிருச்சீங்களா இல்ல வேணும்னு தான் வேண்ட அடேங்க அப்பா என்னங்க மீட்டிங் ஏதோ இல்லையா உங்களுக்கு இருந்துங்க இன்னைக்கு கூட பாலனில இருந்துருங்க
அதுக்குள்ள எனக்கு பிறந்தநாள் வந்துருச்சுங்க. போன மாசம் தானே உங்க பிறந்தநாள்னு சொன்னீங்க. அது வந்து ஆங்கில தெரியுங்க. பட் ஐ அம் ஆல்வேஸ் செலிப்ரேட்டிங் தமிழ் தெரியுங்க. இன்னைக்கு கூட கோயிலுக்கு போயிருந்தேங்க. அங்க போனா சாமி என்ன கண்ணா பண்ணான்னு திட்டுச்சு. உனக்காக அங்க ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. அதை விட்டு போட்டு இங்க வந்து தேங்காய் உடைக்கிறான் மாங்காய் உடைக்கிறான்னு போடா. அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போடான்னு சொல்லுச்சு. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இங்க பாருங்க. என்ன கேடு? அல்வாங்க. ஒவ்வொருத்தர் பிறந்த நாளைக்கு சாக்லேட் கொடுப்பாங்க, கேக் கொடுப்பாங்க. நீங்க அல்வா தரீங்க? மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதுங்க. நான் எப்பவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்கறதாங்க பழக்கம். விடுதலை ஒன்றே நமது லட்சியம். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். பாலியல் பலாத்காரத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவோம். ஐயா காவல் நிலையங்கள்ல அப்பாவி பெண்கள் கதற கதற கற்பழிக்கப்படுகின்றார்கள். இது தேசமா? இதற்காகத்தான் ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி நள்ளிரவில் நாம் சுதந்திரத்தை பெற்றோமா? படுக்கை அறையிலிருந்தும் சமையல் அறையிலிருந்தும் என்று பெண்கள் விடுதலை அடைகின்றார்களோ அன்றுதான் ஒரு தேசத்திற்கு உண்மையான விடுதலை என்று மேல்நாட்டறிஞர் டிமாஸ்கோவிஸ்கி கூறியிருக்கிறார். பாரதி கண்ட புதுமை பெண்ணை படித்தது போதும் படைத்திட வாரீர் வாரீர் என அழைத்து. இத்துடன் எனது பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
பருவம் அந்த ஜோடி கேக்குது இதுல என்ன வெக்கம் வாழுது இருக்கு கிணறு தாங்க ஊறுது பசியான சோறு கேக்குது பருவம் அந்த ஜோடி கேக்குது இதுல என்ன வெக்கம் வாழுது இருக்கு கிணறு தாங்க ஊறுது தாகம் வந்த நானாச்சு தண்ணி பட்ட பாடாச்சு இல்லை என்ன சொல்லாமே கூட்டத்தின் தலைவர் அவர்களே மஞ்சளாடை அணிந்து வந்திருக்கிற மகளிர் அணி செல்வங்களே வெள்ளையாடை அணிந்து வந்திருக்கிற இளைஞர் அணியின் சிங்கங்களே இடையூறு செய்வதற்காகவே கட்சியின் இடையிலே முளைத்திருக்கிற காளான்களே வான் அளவு எவ்வளவோ அவ்வளவு தியாகங்கள் செய்தவன் நான் கடல் அளவு எவ்வளவோ அவ்வளவு அறிவாற்றல் நிறைந்தவன் நான் மலை அளவு எவ்வளவு தியாகத்தை பத்தி நாங்க கேட்கல அரசியல் நாகரிகம் தெரியாதவர்கள் அதிகமாகிவிட்ட காரணத்தால் தான் உலக அரங்கில் நமது கட்சியினுடைய மதிப்பு குறைந்து விட்டது என்பதை முன்னணி தோழர்களே தியாகம் என்பது மதிக்கத்தக்கது வெற்றி ஒன்றே ஜனநாயகத்தில் கணிக்கத்தக்கது ஆகவே இந்த தேர்தலில் நமது கட்சியின் மூத்த உறுப்பினரான திரு மணிமாறன் அவர்களை சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்த வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள் எனக்கு அவருக்கும் தனிப்பட்ட முறையில எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி கிடையாது எனக்கு புரியுது நமக்கு கட்சி தாங்க முக்கியம் என்ன அர்த்தம் எல்லாம் பேசுறீங்க எனக்கு சீட்டு கொடுக்காம நீங்க எலெக்ஷன் நடத்துறது ஒண்ணுதான் கட்சி எல்லாம் பண்றது ஒண்ணுதான் உங்களுதான் பொதுக்குள்ள வேணும்னு சொல்லிட்டாங்களே பேசுமில்ல தவறு தலைவர்கள் கூப்பிட்டு வந்து பொதுக்குள்ள என்ன அர்த்தம் உங்களுக்கு சீட்டு கிடையாது முதல்ல கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்க சீட்டு அலட்டிக்கு அப்புறம் என்ன கட்சி பயக்க அவர் அணி நான் சுயாட்சி நான் ஜெயிச்சு காட்டுறேன் என்ன பண்ணுவீங்க நீங்க அண்ணா 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 அவ கூட போய் நீ நிக்கிறதா உங்க செருப்பு நிக்கவே நான் அது ஜெயிக்க செருப்பு அப்படியே நிறுத்துற அர்த்தம் எல்லாம் பேசுறீங்க எவனாச்சும் உங்க முன்னாடி கைய கட்டிட்டே விசுவாசமா அலைவான் இல்லங்க அவன் நிக்க வைங்க
எங்கிட்ட யாரு கைய கட்டிட்டு இருந்தா அந்த ராமசாமியன் இருந்தா அவங்க நாமளே வெட்டி போட்டான் அவன் சரிப்பட்டு வராதுங்க அப்புறம் சந்திர சாருங்க அமாவாசை நீ ஐயோ வேண்டாங்க யோ நீ நில்லியா அண்ணா வேண்டாங்க நீ நில்லியா பேச மாட்டே பேச மாட்டே அம்மாவாசையை சுயேட்சியா நிக்க வச்சு நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன் காட்டு காட்டு என்னது காட்டு காட்டு காட்டுறியா போன எலெக்ஷன் நான் ஜெயிச்சேன் 50 ஏக்கர் பூமி இருக்குது மர கிடைக்குது தவிட்டு கிடைக்குது எல்லாத்தையும் வித்து இவனை நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன் இப்படி தலசிட்டு வந்து உனக்கு எவப்போ ஓட்டு போடுவா அடையாளமே தெரியலன்னு ஒருத்தி ஓட்டு போட மாட்டான் நல்லா எண்ணெய் பூசி தூக்கி வாரணும் புரியுதா என்ன இந்திக்கார மாதிரி ஜிப்பா பேண்ட் நீங்க நல்ல வெள்ள வெள்ளர்னு கதர்ல போடணும் வெள்ளரந்தவரி வாக்காள பெருங்குடி மக்களே உங்களுக்காக உழைப்பதற்கு ஒரு உண்மை தொண்டனை தம்பி அமாவாசையை வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறேன் இந்த கள்ளம் கவடமில்லாத முகத்தை பாருங்கள் பொதுவாளில் ஈடுபட வேண்டும் என்பதற்காகவே தான் நடாத்தி வந்த அல்வா கடையை அனாதை இல்லத்திற்கு எழுதி வைத்து விட்டு அரசியலுக்கு வந்தவர் தம்பி அமாவாசி கும்பிடு இப்படிப்பட்ட உத்தவர்கள் தான் இந்த தேசத்திற்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்க முடியும் என்பதனால் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய ஓட்டு உனக்கு போறாங்களா எனக்கு போறாங்களா அதிக பிரச்சனை தூங்கிட்டு இருக்க கொஞ்சம் நில்லுங்க மனு தாக்கல் செய்ய வந்திருக்கேன் ஏன் உள்ள விட மாட்டேங்கிறீங்க சேச்சை வேட்பாளர் மனு தாக்கல் செஞ்சுட்டு இருக்காரு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் போகலாம் யாரு மைக் செட் மணிமாறன் வந்திருக்கானா தபாரு அவனுக்கு டெபாசிட் கட்டிறதுக்கு பணம் இருக்கானு கேளு இல்ல நான் தரேன்னு சொல்லியா ஊத்தியாரோட தான் உள்ள விட்டுருவீங்களா டேய் டேய் கவர்னர் ஆபீஸ் வந்து ஏன்டா கத்துற அரசியல் நாகரிகத்தோட நடந்துங்கடா நீங்க வேலை பாரு கேண்டிடேட் யாருங்க தம்பி தானுங்க அப்படிங்களா பேரு அம்மாவாசை அம்மாவாசைங்க அதனால இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு மனு கொடுக்கிறதுக்காக வந்திருங்க பட் மை நேம் இஸ் நாகராஜ சோழன் எம்ஏ சன் ஆஃப் ராஜேந்திர சோழன் கிராண்ட் சன் ஆஃப் ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் அப்படிங்களா என்ன எல்லாம் ராஜாக்கள் பேரை சொல்லிட்டு வரீங்க அந்த ராஜ பரம்பரையில வந்தவன் தாங்க நானு அந்த பரம்பரையில வந்த கடைசி இளவரசன் நான் தானு அந்த காலத்துல எங்க தாத்தா கூட்டின ராஜசபைக்கு மந்திரிகள் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க இப்போ மந்திரி சபைக்கு நான் போக வேண்டியதா இருக்குதுங்க அப்படிங்களா எனக்கு சீட்டு இல்லை என்று சொல்லிவிட்டு மாமனுக்கு வச்சாளுக்கு சீட்டு வழங்கி விட்டார்கள் தம்பி நாகராஜ சோழரை தேர்ந்தெடுப்பதன் மூலம் இந்த மணிமாறனுக்கு எத்துறை அரசியல் செல்வாக்கு இருக்கிறது என்பதை இந்திய துறைகண்டத்திற்கு மட்டுமல்லாமல் ஆங்கிலேய பேரரசிற்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கும் ரஷ்யாவிற்கும் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் ஆளாகி இருக்கின்றோம் ஆகவே பெரியோர்களே எனது அருமை தம்பி நாகராஜ சோழரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை தாழ்வியுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நடைபெற்று முடிந்த பல்லடம் சட்டமன்ற தொகுதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு இன்று மாலைக்குள் அறிவிக்கப்படும் ஏயா நாம ஒவ்வொரு வீட்டுக்கும் சொம்பும் குடமும் கொடுத்து ஓட்டு கேட்டோம் இவனுங்க என்னடா சோப்பு டாப்பா கொடுத்து ஓட்டு கேட்டிருக்கானுங்க டெபாசிட் வாங்குவானுங்கிறே கவுண்டிங் நடந்துட்டு அதை கொடுத்து இதை கொடுத்துன்னு சொல்றீங்க தேர்தல் செல்ல சொல்லிட்டானா நடத்த வழி நினைப்ப வைத்தியாரப்ப அமாவாசை டெபாசிட் வாங்குவியா கிடைச்சால சந்தோஷம் தானே கிடைக்காட்டி சந்தோஷம் தானே ஆமா உனக்கு என்ன பூரா எங்க காசு இல்ல அர்த்தம் கட்டவனாங்கறியா இத பாரு எலெக்ஷன் ரிசல்ட் எப்படியான பரவாயில்ல முடிஞ்சுன வண்டி எடுத்து ரெண்டு பேரும் மைசூர் போய் மைசூர் வேணாங்க போர் அடிக்குது ஊட்டிக்கு போலாங்க ஐயோ அண்ணா அண்ணா உருந்துறாதீங்க அண்ணா யாரங்க நான் ஊட்டி வரவங்களா ரிசல்ட் என்னாச்சு பாப்பியா அதை விட்டு லவ் பண்றது வேடிக்கு பாத்துக்கல ஒரு பெஞ்சு போட்டு உட்காரு கேட்டு கேட்டு நின்று என்ன தப்பா நினைப்பீங்கல ஐயோ அண்ணா அது நீங்க உட்கார்ந்துக்கல அது நான் வேணும்னா கொஞ்ச நேரம் வெளியே நிக்கிறேன் போ தம்மு தம்மு தம்மடிக்கு போற எனக்கு உள்ளே பிடிக்கலாம் இல்ல ஐயோ உள்ள மணியன் நிக்கிறாரு அதனால என்னங்க அண்ணருக்கு முன்னாடி மாமா முதல் சுற்று நிலவரப்படி சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 1500 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார் என்னப்பா 1500 ஓட்டு ஏறிக்கிறாங்க சொல்ல முடியாது இதெல்லாம் பல்லடத்து ஓட்டு நம்ம சாதிக்காரனுங்க சுல்தான் படை என்னதான் தெரியும் மோசமானவனுங்க சொதப்புனாலும் சொதப்பிடுவானுங்க சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 5000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார் சுல்தான் பேட்டை ஓட்டு எண்ணிட்டாங்க போல இருக்கா ஒரு ஆர்வத்துல போற வேணும் அடிக்க மாட்டேன் ஆமா சிகரெட் வாசம் அடிச்சது நீங்களே குடிச்சீங்க நீங்க தம்பிங்க தம்பி ஆமாங்க முன்னாடி குடிக்க மாட்டேன் மரியாதையான வேணும்ல ஏன் நின்னுட்டு இருக்கீங்க உட்காருங்க அண்ணன் வந்துருவார் அதான் பாக்குறேன் சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் அரங்கநாதனை விட 8000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார்
சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 15,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 20,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். என்னால் நம்பவே முடியலையா சரி அண்ணிங்களா அமாவாசை உங்ககிட்ட பேசிட்டு இருக்க மணி மணி என்னப்ப பேர் சொல்லி கூப்பிடுற அப்புறம் மணிதான் உங்க பேரு சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 35,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார் அமாவாசை கால் படுது முட்டுதுங்களா அத்த நடமிருக்கிறதுல கொஞ்சம் தள்ளி நிக்கலாம் இல்ல மேல வந்து ஏறினா ஏ அமாவாசை நீதான் பேசுறியா நாகராஜ சோழன் எம்ஏ சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ நீடிங் ஜாஸ்தி அதுக்காக ஏன் ஆள் மலையா கை போடுற அது கையாட்டினா மேல தொட மேல முட்டிருச்சு கை எடுக்கணுமா இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டுமாமா ஊட்டிக்கு தனியா தான் போகணும் போல் இருக்குதா நாகராஜ சோழன் 50,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் விவசாய பெருமடி மக்களும் ஆசிரிய பெருந்தைகளும் பாட்டாளி தோழர்களும் கைவண்டி எழுப்போரும் கஷ்டப்படுவோரும் கைத்தறி நெசவாளர்களும் பெருவாரியான வாக்களித்து தம்பி நாகராஜ சோழனை வெற்றி பெற வைத்தார்கள் இந்த மணிமாறனுடைய ஆதரவு பெற்ற ஒரே காரணத்தினால் தம்பி எதுக்கு அதெல்லாம் பேசுற வேற ஏதாச்சும் பேசு சரி எந்த நாயனுடைய ஆதரவும் இல்லாமல் அமோகமாக வெற்றி பெற்று விட்டார்கள் அவர் வெற்றி பெற்றதற்கு பின்னால் ஆலை அதிபர்களும் மிட்டா மிராசுகளும் மில் அதிபர்களும் பட்டிக்கடைக்காரர்களும் மன்னர் மானியத்தை இழந்தாலும் மரியாதை இழக்க மாட்டேன் என்று சொல்லி கிரீடத்தோடு வந்து அமர்ந்திருக்கிற மன்னர் அவர்களும் இங்கு விருந்து நடாத்தி கொண்டிருக்கிற காட்சி நாம் பார்க்கின்றோம் இதைத்தான் திருவள்ளுவர் துப்பாருக்கு துப்பாய துப்பாருக்கு துப்பாக்கி விட்டுரு எல்லாரும் பாட்டிலேயே பார்த்துக்கிறேன் நீ பேசுறது யாருமே கவனிக்கல இதனாலதான் உன்னை எந்த கச்சேரியுமே சேர்த்துக்கிறது இல்ல ஆமா இது என்னது இப்ப நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சவன் எனக்கே மேசை இல்ல சீட்டே கிடைக்காத உனக்கு இருக்கு மேசை ஐயோ தாடி மேசையில எடுத்த நீ பாக்க சகிக்காதப்பா இப்ப மட்டும் எப்படி இருக்குது சரி இப்ப கல்லு குடிச்சா எப்படி வாய் துடைப்ப இனிமே எப்படி இருக்குது ஒரு சின்ன கரெக்ஷன் இனிமே நம்மளை அண்ணா கூப்பிடு சரிங்கண்ணா பாட்டுல ஓடிக்கிட்டுங்களா ஓட புள்ள நீ புள்ள ஏத்திக்காத நம்ம நீதான் கைத்தாங்களை கூப்பிட்டு போவானு சரி நம்ம ஜாதி சனத்துல எடுத்து ஜெயிச்சு சட்டசபையில கலக்கலைன்னா அது நமக்கு தான் பெருமை அவர் என்ன சாதாரண வம்சங்களா நாடாண்டு சோழ வம்சங்க அவர் முன்னாடி நிக்கிறதுக்கே கைகாலெல்லாம் கூசுதுங்க அது ராஜவம்சத்துக்கே உண்டான கலைடா அந்த காலத்துல தஞ்சாவூருக்கு நான் வேட்டையாட போவேன் அப்ப அவங்க தாத்தாவை நான் தான் பிக்கப் பண்ணிக்குவேன் அப்ப தம்பி பார்த்தா ஆப் ராயர் போட்டுட்டு நீ ராஜ வம்சம்னே நம்பிட்டானுங்க
அரண்மனைக்கு போயிருப்பா, பையனை பாத்துருப்பா. ஆனா அந்த பையன் நானும் ஒரிஜினலா இருந்திருக்கு. மடக்கிருமா? என்ன மடக்குறது? ஏப்பா, நீ தானே சொன்ன உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமா அந்த அரண்மனை அடையிறதுன்னு. வாங்கி தரேன். இப்பதான் எம்எல்ஏ ஆகுற, என்ன லஞ்சம் கஞ்சம் எல்லாம் வாங்கல? இல்ல பொண்ண கேப்போம். பொண்ணா? சீதனமா அரண்மனை கேப்போம். குடுப்பானா? முயற்சி பண்ணி பாப்போம். அண்ணா, நாம முடிய கட்டி மலைகளுக்கு போறோம். வந்தா மலை, போன முடிதானே போக போதே. கை காசுமே நஷ்டம். சரி, தப்பா இருக்குது நினைச்சுக்க போற மப்பிள கேக்குற மாதிரி கேளு. அப்பா, நிஜமாலுமே மப்புதான். எட்டாவது ரவுண்ட் போயிட்டு இருக்குது, என்ன போதோ தெரியல. நீ தள்ளிக்கா. மகாராசா, நான் சின்னவனுங்க, நீங்க பெரியவரு. இத பாருங்க, நான் ஏதோ தண்ணி போட்டு தப்பா பேசுறதா நீங்க நினைக்க கூடாது. ஒரு மனுஷன் சமூகத்துல உயர்ந்த உடனே சாதிங்கிறது, சரம்ங்கிறது, சொந்தம்ங்கிறது, ஒரே சாமி சேரங்கிறது, ஒரே கூட்டம்ங்கிறது. தேர்தல் நிதி வசூல் பண்றதுக்கு உங்க அரண்மனை வாசல் வந்துடும்ல? அப்ப வெளியிலேயே நிறுத்தி, நீ சும்மா வெளியிலேயே நிறுத்தி 300 ரூபாய் கொடுத்தீங்க. வசல் வாங்குறது கூட பத்தல. இப்ப என்னமோ பேசுறீங்க சும்மா. சரி, இத்தனை பேர் இந்த ஊருக்குள்ள நாகராஜ சோழனுக்கு சாதிங்கிறீங்க, சாமிங்கிறீங்க. யாராவது ஒருத்த இவருக்கு பொண்ணு கொடுப்பீங்களா? குறிப்பா மகாராஜா கொடுப்பாரையா? பொண்ணு கொடுப்பாரு கேட்டு சொல்லியா? எப்படி நல்ல ஆக்ரோஷமா பேசுன, ஆனா அங்கிருந்து ஒண்ணு எப்படி காணாம ஊத்தி குடுறா. இன்னொரு பேக் போடு, நல்லா ஊத்து. குடுத்தாவது யோசிங்க சாமி. ரொம்ப யோசிக்கிறாரா? பொண்ணு கொடுத்தாலும் கொடுத்துருவாரு போல இருக்கு. பொண்ணு கொடுக்கறதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம். ஆனா அவளுக்கு செவ்வாய் தோஷம், கொஞ்சம் வயசு ஜாஸ்தி. அது பரவாயில்ல, சட்டசபை கூட்டத்துக்கு மெட்ராஸ் போகாமல்ல. அப்ப எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு ஏத்தாப்படி ஒரு சின்ன வீடு வச்சுக்கலாம். அப்ப தாயமா போட? அது யாருப்ப தாயமா? அது ஒண்ணு இல்லைங்க, அவ தாயினால அம்மானாலும் ஒரே அர்த்தமானு கேக்குறாங்க. எப்படி அவனுக்கு பழகணும் இல்லைங்க, ஜாஸ்தியா இருச்சு. அப்புறம் ஊர் ஜனங்களே, பெரியோர்களே, மதிப்பிற்குரிய மகாராஜா அவர்கள் அவருடைய மகள் சிவகாமியை அண்ணன் நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ அவர்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறதா முடிவு செஞ்சிட்டார். கல்யாணம் பண்றது ஆகி போச்சு. அப்ப நல்லது கிட்டத்துல பேசி முடிவு பண்ணிக்கலாம்ல? இல்லையா பேசுறது, என்ன வேணாலும் கேட்க சொல்லியா? என்ன கேக்குது? எல்லாத்தையும் கேளு. ஐயா, எங்களுக்கு அவ்வளவு பேராசியெல்லாம் கிடையாதுங்க. அந்த பழைய அரண்மனை மட்டும் அண்ணன் பேர்ல நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா மறுநாளே கல்யாணம். என்ன பெரிய அரண்மனை? அரண்மனை எனக்குள்ளது ஒரே பொண்ணு, அத்தனை சுத்து மாப்பிள்ளைக்கு தாயா? அந்த பேப்பர் புர்ற. ஐயா, இந்த 5 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்ல ஒரு கையெழுத்து. நம்பிக்கை இல்லையா? இல்ல இல்லைங்க, 6 மணிக்கு மேல நாங்க யாரிடம் வாயில பேசுறது இல்லைங்க. ஒரு கையெழுத்து போடுங்க. மனுஷனை நம்புங்கப்பா. கரெக்டுங்க, மனுஷன் நம்பர் தான் இருந்தா அப்புறம் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டாம்ப் பேப்பர் அடிக்கிறாங்க. ஒரு கையெழுத்து போடுங்க. நட்ட நடவாள் போட்டு போறாரு, கீழே போட சொல்லுங்க. கீழே கீழே போடுங்க. அட, கீழே பேப்பர்ல கொஞ்சம் கீழே இறக்கி போடுங்க. உங்கள் வீட்டு பிள்ளை மாலை போடலாம். எங்கள் தலைவர் நாகராஜ சோழன், நாகராஜ சோழன் எம்எல்ஏ, அண்ணன் நாகராஜ சோழன், உங்கள் வீட்டு பிள்ளை. ஏம்பா மணி, தாய்மா வந்திருக்கா? அப்படியே போய் பின்னாடி பக்கமா கூட்டிட்டு வந்துரு. ஆமா, அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஏன் இப்படி அழைச்சு போயிட்டேன்? உங்களை மாலையும் கழுத்துமா பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா என்ன பாக்கணும்னு மட்டும் உங்களுக்கு தோணவே இல்லைல்ல. இத்தனை நாள் உங்களுக்காக என்னோட உயிர் மட்டும்தான் துடிச்சிட்டு இருந்தது. ஆனா இப்போ என்னோட சேர்ந்து இன்னொரு உயிரும் துடிச்சிட்டு இருக்கு. இந்த குழந்தை பிறந்து நம்ம உறவு ஊருக்கு தெரியறதுக்கு முன்னாடி உங்க கையாலேயே கழுத்துல ஒரு தாலிய கட்டுங்க. முன்னாடியா இருந்தா நம்ம கல்யாணம் சாதாரணமா ஒரு கோயில நடந்திருக்கும். ஆனா இப்ப பெரிய மண்டபத்துல நடக்கும். பெரிய பெரிய தலைவருங்க, மந்திரிங்க எல்லாம் வருவாங்க. நம்ம கல்யாண போட்டோ எல்லா பத்திரிகையில வரும் இல்லீங்க? ஐயோ, அந்த கருமத்தை நினைச்சாதான் மனசு கருக்குன்னு இருக்குது. இப்போ நான் இருக்கிற ரேஞ்சுக்கு நீ என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவன் இருக்கிறாரு, ரொம்ப தங்கமான ஆளு. ஒரு மனுஷ பிறந்த உடனே அவனுக்குன்னு தனியா ஒரு நோட்டு புஸ்தகத்தை போட்டு இன்னென்ன தேதியில அவனுக்கு என்னென்னதை கொடுக்கறது அப்படின்னு நீட்டா எழுதி வச்சிருக்காரு. அதே மாதிரி கொடுத்துட்டும் இருக்கிறாரு.
வாங்கலன்னு வெச்சுக்க பட்டுன கோவம் வந்து படியிருந்து பக்கத்தே கிழிச்சிடுவாரல வாற போன வாரம் வரைக்கும் நம்ம ஊர் அரண்மனைக்கு முன்னாடி நின்னு அதை வேடிக்கை பார்க்கிறதுக்கு தான் எனக்கு எழுதி வச்சிருந்தாரு இந்த வாரம் அந்த அரண்மனைவே எனக்கு எழுதி வச்சிட்டார்ல போன வாரம் அந்த மகாராஜா நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஃபுல்லா ஒரு பாட்டில் மெக்டோல ஏத்திக்கிட்டு உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கிறாருன்னு நான் என்ன சொல்லி பண்ணி நினைக்கிறேன் வேண்டாம் தானே சொன்னீங்க கெழுதிருவா வேண்டாம்னு சொல்லி ஆண்டவன் நம்ம மேல கோவிச்சு பழையபடி தேங்காய் ஊருக்கு விட்டாருன்னா தாய்மா தேர்தல் நிதி வசூல் பண்றக்கா அரண்மனைக்கு போயிருந்தப்ப ஏண்டாம் அமாவாசை உனக்கெல்லாம் அரசியல் வேணுமான்னு கேட்ட அதே மகாராஜா இப்ப நான் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் அரண்மனை வேணுமான்னு கேட்கிறேன் எப்படி ஆளுக்கு ஒரு டைப் பொண்ணுக்கு ஏதோ கொஞ்சம் வயசாயிருச்சு செவ்வாய் தோசை அப்படி அப்படின்னாங்க நம்மது கிடக்கிற கடை தான் அதை பத்தி கவலைப்படல பத்திரிக்கை அடிக்கிட்டுமான்னு கேட்டிருக்காங்க இந்த லோலா எல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் முதல்ல பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் வேலை நடந்துட்டு இருக்கு முதல் பத்திரிக்கை உனக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்கேன் வந்து வடை பாயசத்தோட சாப்பிட்டு மூஞ்சி எழுதிட்டு போயிருப்பாவி தாயமா நான் எப்பவுமே நான் தர்மம் பாக்குறேன் இப்போ நான் ஒரு பெரிய எம்எல்ஏ ஆவே நினைச்சேன் நீ என்ன காதலிச்ச நீ காதலிச்ச ஒரு மைக் செட் அம்மாவாசிய இப்போ அதே ரேஞ்சுக்கு ஒரு ஆளை நானே பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன் அப்புறம் அது இந்த மகாராசனாயி ஒரு 500 ஏக்கரா என் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்லிச்சு அதுல ஒரு 50 ஏக்கரா உனக்கு கொடுத்துறேன் அப்புறம் ஏதோ ஒரு 500 பவுன் நகை போடுறேன்னு சொன்னானு அதுல ஒரு 50 பவுன் உனக்கு கொடுத்துறேன் அதெல்லாம் வச்சு சந்தோஷமா வாழ்க்கையை நடத்த வேண்டியதான் அப்புறம் கேட்டு நல்லது கெட்டதுல பார்த்தோம்னா ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அங்க தாசில்தார்லாம் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க ஏதோ வாக்கியா பிரச்சனை பத்தி பேசணுமா வாங்க சீக்கிரம் இருக்க சொல்றா அவங்களே வா பாத்தியா உங்க கூட ஒரு 10 நிமிஷம் நிம்மதியா பேசலாம்னா விட மாட்டேங்கிறானு அது நீ நம்மளை கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு எந்த விதமான சந்தோஷமும் கிடைக்காது அப்ப நான் வரேன் ஐயா மறந்துட்டு பாத்தியா விளையாடு தினமும் விட்டுடிச்சிடாத கலைச்சிரு நான் காட்டி என்ன அது என்ன கிரவுண்டா வச்சிருந்த விளையாடுறதுக்கு ஐயோ நீங்களே எந்திர கேட்டீங்க உட்காருங்க 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 அண்ணனே சொல்லிட்டார்ல அண்ணா இந்த மணி அண்ணா பாத்துட்டு இருக்காடி இந்த பஞ்சாயத்து கூட ஒண்ணும் இல்லைங்க வர ஆவணி 22 ஆம் தேதி நல்ல நாளுங்க வேணும்னா அன்னைக்கே கூட முகூர்த்தத்தை வெச்சுக்கலாம் தாயமாவுக்கு மட்டும் இல்லைங்க என் தொகுதியில எந்த ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருந்தாலும் நான் இந்த மாதிரி முடிவு தாங்க எடுத்திருப்பேன் ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட வயித்துல வளர்ற குழந்தைக்கு உண்மையான தகப்ப யாருன்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷமே தாலையும் கட்டிடலாம் அந்த குழந்தைக்கு யாரு வேணும்னாலும் அப்பனா இருக்கட்டுங்க நான் சாகிற வரைக்கும் அந்த குழந்தைய வச்சு காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு அந்த குழந்தைக்கு யாரு வேணும்னாலும் அப்பனா இருக்கட்டுங்க இன்னையில இருந்து அது சன் ஆஃப் நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ கிரேட் கிராண்ட் சன் ஆஃப் ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் அந்த குழந்தைக்கு யாரு வேணும்னாலும் அப்பனா இருக்கட்டுங்க அவனை வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சு படிக்க வச்சு ஆளாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு சத்தியமா அரசியல் ஈடுபடுத்த மாட்டேன் ஆனா அப்பனாருன்னு தெரிஞ்சுட்டா ஏன்னா அந்த பிரதர் ஒரு சமயம் மனம் திருந்தி வந்துட்டா இவங்களை எல்லாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் என்னுடைய பொது வாழ்க்கையில ஐக்கியமாயிடலாம் அதனாலதான் கேட்கிறேன் நிபந்தனை இல்லாம அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொத்துக்கிட்டா அப்புறம் அந்த பொண்ணு கொடுத்த பிராத உண்மையை ஆயி போகுங்க சத்தியமா சொல்லுங்க இந்த பொண்ணு நான் கண்ணாலையும் கூட பார்த்தது கிடையாது எம்எல்ஏ பதவிங்கிறது நீங்க எல்லாம் எனக்கு போட்ட பிச்சை உங்களுக்கு எல்லாம் பெரியமில்லைன்னு சொல்லிடுங்க நான் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பழையபடி தேங்காய் பறக்கிறதுக்கு எங்க தாத்தா ராஜராஜ சோழனோட அரண்மனை தஞ்சாவூர்ல இருக்குதுங்க
அதுக்கு பின்னாடி ஒரு 100 ஏக்கரா தென்னந்தோப்பு இருக்குது. அதான் சொன்னாங்க. ஆமாங்க. அங்க போய் வியாபாரம் பார்த்து செட்டில் ஆயிருங்க. நெஞ்சு வலிக்கு ஒரு புள்ளை அழுகுற அப்புறம் எல்லாம் வேடிக்கு பார்த்துட்டு நிக்கிறீங்க. ஒண்ணு கடக்கு ஒண்ணு ஆயி போச்சுனா ஏனாத கோழி புடி Thank you.
அண்ணன் நாகராஜ சோழன் அண்ணன் நாகராஜ சோழன் எதுக்கு பா சத்தம் போடுறீங்க இன்னைக்கு என்ன நாள் சுந்தர தினம்ங்க நானா சுந்தர வாங்கنا அது வெள்ளக்காரன் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்புறம் எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க பழக்கமா இருக்கு வாங்க போலாம் வா வேண்டா கத்துறத நிறுத்திட்டீங்க நீங்க தான் வேண்டாம் நீங்க அட நான் அப்படி தான சொல்லுவேன் நீங்க கத்த வேண்டியதுதானே அப்புறம் எதுக்கு எல்லாரும் கூட ஏறிட்டு வந்தீங்க கத்து 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 நகவன போலியன் வா நகவன போலியன் வா தேசிய கொடி ஏற்றவன தென்மாடி சிங்கம் அண்ணன் நாகராஜ சோழன் அண்ணன் நாகராஜ சோழன் தள்ளி போங்க வலி போங்க सारा वायल मूणु तड़व पिंग सरिया कवन के लिया तायम्मा सोलुंगे இன்னைக்கு இருக்கிற இந்தியன் எகனாமிக் கண்டிஷன்ல எதையுமே பேஸ் பண்ண கூடாது வா
மறந்துடுற கருவண்டா சட்டசபை கூடுற நேரத்துல ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வர மாதிரி என்ன ஒரு கழிச்சு படுக்க வச்சு நீ ஓரம் வந்துட்டு இருந்த எப்படி கமான் கம்மியா வாட்டியா கம்முடா ஐயோ ஏய் சிவகாமி அது கத்திமா புரியல கத்தி கத்தி கிட்ட வராதீங்க ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு ஆனால் இதுதான் முதலிரவு அப்படின்னு பாடுறத விட்டுட்டு ஆரஞ்சு பழம் இருக்கிறதுக்காக கத்தி வச்சிருக்காங்க அதை எடுத்துட்டு ஆட்டுக்காரன் மிரட்டுறிய அபிஷ்டு அபிஷ்டு ஆமா உன் கையை திருகி இந்த கத்தியை புடுங்கிறதுக்கு எனக்கு எத்தனை நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் இப்ப நீங்க கத்தியை புடுங்கிக்கலாம் காலையில காஃபி கொடுக்கும் போது அதுல ஒரு சொட்டு விஷத்தை கலக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அத மகனேன்னு கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு மனசு வரல அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அனுமதிக்கவும் இல்ல உங்களுக்கு எதுக்கு வாரிசு காலம் போன கடைசியில கட்சியை காப்பாத்துறதுக்கா என்ன பெத்தவரு பணம் ஆயிடுவேன்னு பயமுறுத்தினாலதான் மனசளவில் செத்து போய் உங்களுக்கு மாலை போட்டேன் எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அது உங்களை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் வாழும்போது எனக்கு மலடிங்கிற பேர் கிடைச்சாலும் பரவாயில்ல ஆனா நீங்க சாகும்போது அநாத போறங்கிற பேர் உங்களுக்கு கிடைக்கணும் வேண்டாம் மணியா இந்த காலத்துல கட்சியோட கொள்கையே சோசலிசம் ஜனநாயகம் ரெண்டே வேலையில சொல்லிடுறானுங்க இந்த ஜோசிகார என் ஜாதகத்தை ஒன்றரை மணி நேரமா பாத்துக்கான சந்தோஷம் இல்லனாலும் சண்டையெல்லாம் இருந்ததோ இல்லையோ ஆனா இனிமே உங்க குடும்பத்துல நிம்மதியே இருக்காது மத்த ரகை விட்டுடுங்க உங்க ஆயில் ரேக கூட ரொம்ப வீக்கா இருக்கு கிராஸ் லைன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதே இந்த வருஷம் சுதந்திர தினத்துக்கு உங்க கையால கொடியேத்தி வச்சேல இதுதான் கடைசி அடுத்த சுதந்திர தினத்துக்கு நீங்க உயிரோடு இருக்க மாட்டேள் நான் சொல்லல ஜாதகம் சொல்றது அடுத்தவங்க கைரேகையை பார்த்து சொல்றீங்களா உங்க கைரேகையை எப்பாவது பார்த்து என்ன அப்படி சொல்லிட்டேள் பாத்துருக்கேன்
அதல தனரக தானியரக விவாகரக வில்லங்கரக எல்லாம் இருக்குமே அதையெல்லாம் இப்ப பாத்துக்கிங்களா எந்த குறச்சலும் இல்ல நல்ல வசதியோட இருக்கேன் மத்த ரக இடுங்க அண்ணா உங்க ஆயில் ரக எப்படி இருக்குது முதல்ல அத சொல்லுங்க ஏ ஆயில் ரக ரொம்ப டீப்பா இருக்கு நான் 95 வருஷம் வரைக்கும் உயிரோட இருப்பேன் 95 இயர்ஸ் ஏய் மணியா ஒரு சின்ன வேலை இருக்குது இத கொஞ்சம் புடி वर्ड மனசுக்கு ஒரு சந்தோஷமா தான் இருக்குப்பா இதுக்கு ஆமான்னு சொல்லணும்டா சொட்டதுக்கெல்லாம் வாழ்க வாழ்கன்னு ஏய் மணியா யாராச்சும் வந்து அப்படியே முருகு தேய்ச்சு விடுங்க பார்க்கலாம் எங்க வரீங்க போங்கடா ஏனனா முருகுங்களா ஆ ஏய் மணியா ஒரு பாட்டு கேட்டு பாடிட்டாயே சொற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே ஜனங்க நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே. ஏய் மணியா, மனசாட்சி பார்த்து சீட் கொடுத்ததால ஒண்ணோட பீரியட் இல்ல. இப்ப டெண்டர் சிஸ்டம். எவன் நிறைய காசு குடுக்குறானோ அவனுக்கு சீட் கொடுத்துருவாங்க. சீட் சரிங்கனா ஓட்டு. அது ஜனங்களே போடுவானே. அந்த காலத்துல நம்ம கட்சிக்காரங்க மட்டும் தான் கள்ள ஓட்டு போட்டு இருந்தோம். அதனால நம்ம வேட்பாளர்கள் எல்லாம் பெருவாரியான தேசத்துல அம்மாவமா ஜெயிச்சிட்டாங்க. இப்ப நம்ம கட்சில இருந்து பிரிஞ்சு போனவங்க தான் கட்சி நடத்துறாங்க. அவங்க கள்ள ஓட்டு பின்றாங்களே. ஒரு தொகுதியில மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 356,000. பதிவான வாக்கு 586,000 எப்படி அதனால ஜனங்க கால்ல உலகறத தவிர வேற வழியே கிடையாது ஏ குற
முப்பது வருஷமா கட்சியில் இருக்கிறவன் நானே முந்தானத்து வந்து கட்சியில் சேர்ந்து கசிக்கு போற கையை வச்சு என்னடா அர்த்தம் வேறப்ப சண்டை போட்டுக்கிறீங்க அதுக்காக அவன் உரிமை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும் இவனை எல்லாம் கட்சியில் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணுங்க அதுக்குலப்பா இப்ப என்னமோ பேசிட்டு இருந்தமா அது என்னது என்னடா சண்டை போட்டது மறந்து போச்சுங்க தகராறுல விட்டடிச்சுங்க ஓஹோ சண்டை போட்டா அப்ப பழசெல்லாம் மறந்து போயிருமா அப்ப ஜனங்களுக்குள்ள நாமளே சண்டையை மூட்டி விட்டோம்னா நாம செஞ்ச தப்பையெல்லாம் ஜனங்க மறந்துடுவானுங்க நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவானுங்க ஐயா அட ஏறப்ப எந்திரிங்க அண்ணா கசக்கி போடுறந்த ஒரு ஆளுக்கு அன்ற வரல அரசியல் தத்துவத்தையே சொல்லிட்டீங்கண்ணா வாங்க 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 எஸ்மா நம்ம கருப்பு ஜெட்டு போயிட்டானுங்க அட எதுக்கு பதெல்லாம் என்ன மணி எந்திரிங்க எந்திரிச்சு விஷயத்தை சொல்லுங்க அழுதுட்டு இருக்காம வாழ்ற காலத்துல தான் எங்களுக்குன்னு ஒரு அடி நிலம் கூட இல்லாம இருந்ததுங்க இப்ப அடக்க முடியாதக்கார அடி நிலம் வாங்கி கொடுத்துருக்கீங்க நம்ம கருப்பன் செத்து போயிட்டானுங்க பணத்தை முத பணமா புதைக்கணுங்க ஐயா வந்து பாடையை தொட்டு கொடுத்தீங்கன்னா ஜெம்மத்துக்கு நாங்க மறக்க மாட்டோம்ங்க கைராஷ்கர் நீங்க போய் சாரி சனத்துக்கெல்லாம் சொல்லி அனுப்புங்க அடக்க முடியாதக்கு ஏற்பாடு பண்ணுங்க எடுக்கிறதுக்குள்ள நான் வந்து சேர்ந்துறேன் செலவுக்கு வச்சுக்கோ நான் நோ ஓன் தங்க மேல தப்பான அபிப்பிராயம் வரும்போதெல்லாம் அத தசை திருப்புறதுக்காக யாராவது ஒரு தகராறு ஏற்படுத்துறது அரசியல்வாதிகளோட வழக்கம் அரிஜனங்க சேரி எங்க இருக்குது வடக்காலிங்க சுடுகாடு தெக்காலிங்க பணத்தை எப்படி எடுத்துட்டு போவானுங்க அது ஊருக்குள்ளதானுங்க எடுத்துட்டு போவாங்க அதுக்கு மேல் ஜாதிக்காரன் விட மாட்டானுங்களா கஷ்டமுங்க விட மாட்டான் அதான் நமக்கு தேவை டேய் மொட்டலையா என்ன வா நீ என்ன பண்ற நம்ம மாளை ஒரு 10 பேரை செட் அப் பண்ணிட்டு இந்த டீ கடை பொட்டி கடை கோயில் தின்ன இங்க எல்லாம் போய் உட்காந்துக கருப்பன் ஒரு அரிஜன செத்து போயிட்டானாமா அவன் பணத்தை இந்த வழியாத்தே எடுத்துட்டு போக போறான் அவன் சொல்லு இந்த மாதிரி சொன்னோம் இந்த மாதிரி கோயில்ல சாமி சாட்டிருக்க நேரத்துல ஒரு தாழ்த்தப்பட்டவனுடைய பிணத்தை எடுத்து ஊருக்குள்ள போனா சரியா வருமானு கேட்டோம் அதுக்கு அந்த அரிஜனங்க சொல்றாங்க ஏன் எடுத்துட்டு போனா அந்த மேல் ஜாதி நாய் கிழிச்சிடுவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க நீ சொல்லுவ ஆமா அத நான் சொன்னதா சொல்லக்கூடாது அவனுக்கு சொன்னதா சொல்லணும் மேல் ஜாதிக்கார நாயக அந்த நாயகங்க நல்லா அழுத்தி சொல்லணும் இவன் போய் இப்படி சொல்றான்னா சாதி கலவரம் உண்டாயிருமா மணியா சாதியாவும் மரமாவும் நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது அப்ப நம்ம மாதிரி ஆளுங்க சந்தோஷமா இருக்கிறது இந்த சாதியே கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் சரி அன்னைக்கு அமெரிக்காவே கொலம்பஸ் கண்டுபிடிச்சான்னு சொன்னேன் இந்த சாதி கருமாந்தரத்தை யார் கண்டுபிடிச்சுவேன் மந்திர மோதிரம் கண்டுபிடிச்சாலும் மந்திரிமார்கள் அதை கட்டியை பிடிச்சிட்டானுங்க ஓ அப்ப இந்த ஜாதி கருமாந்தரத்தை ஒழிச்சிட்டோம்னா ஜனங்க நிம்மதியா இருப்பாங்க போல இருக்கா ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க நாம தான் சோத்துக்கு டிங்கி அடிக்கணும் உனக்கு வேற ஏதாவது தொழில் தெரியுமா தெரியாது அரசியல் தான் தெரியும் போய் பார்த்து வைப்போம் ஏசாமி தடுக்கறீங்க இந்த வாரம் கோயில்ல விசேஷம் நடக்குது அதனால இந்த பக்கமா பணத்தை எடுத்துட்டு போறத விட மாட்டோம் வேற எந்த பக்கமா எடுத்துட்டு போங்க இந்த ஒரு தடவை விட்டுருங்க அடுத்த சாவு விழுந்ததுனா பணத்தை எப்படி கொண்டு போணுங்கறத பேசி தீத்துக்கலாம் என்னையா எங்கள் மட்டும் அக்கறை உங்களுக்கு எல்லாம் கிடையாதா சொல்லுங்க டேய் குடியானவங்க கிட்ட சண்டை போடுறதே நாளை கூலி நாளைன்னு யார்டிடா போறது பேசாம பணத்தை திருப்பி எடுத்துட்டு போங்கடா யோ என்னையா இருக்குறனு கொரனாயா இல்லாதனு கொரனாயா பேசிட்டு இருக்கீங்க பணத்தை எப்படி திருப்பி எடுத்து போறது டேய் திருப்பி எடுத்து போறா இல்லடா நீ கக்கத்துல துண்டை இடிக்கிட்டு திரியிற சின்ன சாதி பசங்க இவனுங்களுக்கே இவ்வளவு பிம்பம் வீரா போயிருந்தா தோல்ல துண்டை போட்டு திரியிற எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் இவனு ரெண்டு ஒண்ணு பாத்துரும்டா நம்மளால அப்படியே உட்காருங்க என்ன பிரச்சனை?
நாளைக்கே நாலு மூங்கிச்சு கொண்டுட்டு வந்து நடுவுக்குள்ள குடிசி போட்டா உன்னால என்னடா பண்ண முடியும்? நரம்பா இருந்து நீ சாஸ்திரம் பேசிட்டு இருக்கறியா? உன் சாஸ்திரம் தூக்கிட்டு வந்த வழியே ஓடி போயிரு. வதது நூடையா வச்சுக்க என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஓடு ஓடு ப்ளீஸ். எதுக்குடா அடிச்சே? அடிக்க சொன்னீங்க ஆளாரும் சொல்லல. அத அப்புறம் உங்களே அடிச்சு போட. ஐயோ அடிச்சே நல்லா தான் போச்சு. போய் போட்டோகிராஃபர் கூப்பிட்டு வா. எதுக்கு? சாயந்தரம் மாலை மணலையும் மாலை முரசனையும் வந்துரோனே. அண்ணா நீங்க அடிபட்ட செய்திங்க தினத்தந்தியில இருந்து தினமணி வரைக்கும் எல்லா பத்திரிகையிலும் போட்டுருக்காங்க. அது எப்படிங்க அடிபட்டுன போட்டோ எடுக்கணும் பேப்பர்ல போடணும்னு ஐடியா பண்ணீங்க? எனக்கு தோணவே இல்லைங்க. அடா அது தோணாம போனதால தான்டா மணியா நீ எம்எல்ஏவா இருந்தே பெடுபுடியா இருக்கற. ஆனா கரும என்ன பேப்பர்ல வந்து என்ன பிரயோஜனா? கட்சி தலைவர் நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிற. கவர்மெண்ட் சொத்துக்கு சேரத்தை ஏற்படுத்தணும் அதுதான் கரண்ட் பாலிடிக்ஸ். ஏய் அந்த காலத்துல ஆட்சியில் இருந்த ராஜாமார்கள்லாம் ரோடோரமா மரத்தை வச்சானுங்க. இன்னைக்கு அந்த மரத்தை எல்லாம் வெட்டி ரோட்டு குறுக்கால போட்டாதான் ஆட்சியவே பிடிக்க முடியும் போல இருக்குது. டேய் மணியா நீ வரலாறு தெரிஞ்சுக்கோனு. கடவுளே இல்லைன்னு சொன்ன கட்சி காரணம் கூட கோயில் அடிச்சதா சரித்திரம் கிடையாதுப்பா. ஆனா கடவுள் இருக்குதுன்னு சொல்ற கட்சிக்கார கோவில் அடிக்கிறான்ல ஊருக்குள்ள எல்லாரும் அம்மனமா தெரியும் போது நாம மட்டும் கோவணத்தை கட்டினோம்னா கோமாளி ஆயிருவோம். கோமாளி ஆகணுமா மந்திரி ஆகணுமா? மந்திரி ஆகணுங்க. அப்ப ஜாதி கலவரம் மாவட்டம் பூரா பரவோனு அதை அமைதிப்படுத்துறதுக்காக ஒரு கமிட்டி போடுவானு. அந்த கமிட்டிக்கு நானே தலைவர் ஆகணும். ஏங்கண்ணா இந்த கொடியாத்திரனைக்கு உங்ககிட்ட லொல்லு பேசினா அதான் பிறக்கும் போதே காகி செட்டியோட பிறந்த மாதிரி பேசலீங்க. அந்த இன்ஸ்பெக்டர் க்ளோஸ் பண்ணலாமா? போட்டு 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 அரசியல்வாதி குறைவாத அதிகாரி இருக்கிறதோட சாகிறதோட. ஆமாங்க அதிகாரியை கொண்டுட்டாங்கன்னு அரசாங்கம் டென்ஷன் ஆயிடு. நம்ம சாதிக்காரனை கொண்டுட்டாங்களேன்னு அரிசனங்களும் கோப்பிடுவாங்க. அப்படியே ஊடால போந்து நம்ம சாசனத்திலயும் மொட்டை தலை மாதிரி வேலைக்கே ஆகாதவன் ரெண்டு பேர் இருப்பேன். அவனையும் போட்டு தள்ளிட்டோம்னா அப்புறம் கலவரம் பத்திக்கே நேர பார்லிமெண்ட் தானுங்க. அது எம்பி வளரிட்டுங்க. அது சரி ஏனுன்னு அந்த இன்ஸ்பெக்டர் கொண்டு போடலாமுங்க. ஆனா கல்யாணமாயி எட்டே மாசம் ஆச்சு. அதான் ஆனா ரொம்ப வசதியா போச்சுப்பா. இளம் மனைவி கதலன்னு பேப்பர்ல போட்டா பிடிச்சி போட்டுருவானுங்கல்ல நம்ம ஆளுகளுக்கு அழுகாச்சுன்னா ரொம்ப பிடிக்கு. மூக்க சிந்திட்டே முத்திர குத்துனா தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி. அவன் என்னை மந்திரி ஆக்கிருக்கனா இன்ஸ்பெக்டர் வேலைக்கு படிச்சு வந்திருக்கான். ஏய் மணியா நாளைக்கு நானும் கலெக்டர் ஒரு ஜீப்ல ஏறிட்டு பைக்க பிடிச்சிட்டு ஜனங்க எல்லாம் அமைதியா இருக்கணும்னு பேசிட்டு வருவோம். இந்த இன்ஸ்பெக்டர் நான் இதை கூட பந்தோபஸ்துக்கு வரு. நீ நம்ம ஆளுகளை எல்லாம் விட்டு ஜீப்பை குறுக்காட்டி அவனை டப்புன்னு எழுத்து போட்டு பெட்ரோல் வச்சு கொடுத்தேருங்க. நான் ஐயோயோ வேண்டான்னு கதறவே கண்ணீர் விடுவேன். எல்லாம் நடிப்பு. கேரக்டரியே புரிஞ்சுக்காம ஏமாத்துறாதீங்க. நீ பெட்ரோல் ஊத்திருவீல்ல? நானுங்களா? நீ வேண்டாம். நீ பழச்சி எல்லாம் மனசுல வச்சுட்டு எம்எல் ஊத்தினால ஊத்திருவேன். டேய் மொட்டை தலைய நீ ஊத்திரு. சரிங்கண்ணா. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். எனவே நாங்கள் கூறுவதை கேட்டு எல்லோரும் அமைதியாக திரும்பி
என் கை கொடியே தன பாத்துர்க்க கொளுத்தி பார்த்ததுல இல்ல இப்ப பாரு Thank you.
துறை அமைச்சருங்களா? அண்ணா நான் நாராயணசாமி எம்எல்ஏ பேசுறேங்க. அது பதவிக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லைங்க. ஜாதி கலவரத்தை அடக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்கிறேனுங்க. மந்திரி பதவி எல்லாம் வேண்டாங்கண்ணா. ஜாதி கலவரத்தை அடக்கிறதுக்காக செத்து போயிட்டான் இந்த நாகராய சோழன் அப்படின்னு நம்ம கட்சி வரலாற்றுல ஒரே ஒரு வரி வந்தா எனக்கு அதுவே போதுங்கண்ணா. சிஎம் கிட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவன் அப்புறம் இந்த நமக்கு இந்த மந்திரி பதவியெல்லாம் வேண்டாம், போற வச்சிருந்தேன். ஏனப்பா இவன் மந்திரி பதவியே இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்குது. பெரிய பிஸ்தா இவர் நமக்கு சிபாரிசு பண்றாராமா. கொடுங்க அடி. அம்மா அம்மா பந்தோபஸ்துக்கு வந்திருக்கிற போலீஸ்காரங்களை ஒருத்தன் அத்துப்புல நம்ம எம்எல்ஏ ஐயா மாதிரியே இருக்காமா? என்ன சொல்றீங்க? வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. நீங்க எல்லாம் எங்க ஊர் ஜனங்களை காப்பாத்துறதுக்காக உசிர கூட பெருசா நினைக்காம தாய் தகப்பனை பிரிஞ்சு இங்க வந்து கஷ்டப்படுறீங்க. உங்களுக்காக கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். பிரசாதம் எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க. சரிங்கம்மா. அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாமா? தாராளமா கொடுங்கம்மா. சுடுகாட்டு மண் எடுத்து போசிக்கிறது பரவாயில்லப்பா. நம்ம உசுரை காப்பாத்துறதுக்கு கூட இந்த ஊர்ல ஒருத்தர் பிறந்திருக்கிறேன். கவலைப்படாத,
உனக்கு சப் இன்ஸ்பெக்டரா ப்ரமோஷன் கேர்பாடு பண்ற சிவகாமி தம்பி பேர் என்ன அவங்க அப்பராத்தா யாருனால விசாரிச்சு வையே நான் எல்லாரும் எங்க போயிட்டீங்க நாங்க அதுலருந்து போய் பிடிக்கலாம்னு அப்படியே சுத்திட்டு போனோம்ங்க சொல்றேன் ஆமாங்கண்ணா அப்புறம் பார்த்தா இங்க இருந்து அறுவாளோட ஓடியாரானுங்கண்ணே நான் கூட அவனை பிடிக்கலன்னு தான் போறேன் துவாக்கி வச்சு நிக்கிறானுங்க நடுவுல இவர் வந்து உள்ள குறுக்காடு வந்து போடா அப்புறம் துப்பாக்கி சத்தம் எல்லாம் கேட்டது ரத்தத்தையே காண வெள்ளை சோலையமா நிக்கிறீங்க ஏதோ ஜாகனம்னு எதிர்பார்த்தியாங்க உங்களுக்காக உயிரை கொடுக்கறத பத்தி இல்லைங்கண்ணா உங்களுக்கு அப்புறம் கட்சி காப்பாத்தணும் இல்லைங்க அக்கா பாக்குறேங்க போடா அந்த வண்டிக்கு ஏன் இதுலயே வரட்டுமா இல்லைங்கண்ணா அவனுக்கெல்லாம் அவ்வளவு இடம் கொடுக்கணும் இன்ஸ்பெக்டர் கை எடுங்க அட எடுங்க இவரே காட்சியாரன விட காக்க ஜாக்கி பையா வா இங்க வந்த உயிரோட இருக்கிறனா செத்துட்டானு பார்க்க வந்தியா கண்ணு முன்னாடி நடக்கிறந்த ஒரு உயிர் பலியை தடுத்து நிறுத்த வேண்டியது என்னோட கடமை அறத்தை நான் செஞ்சேன் ஆமா அந்த ஆளை வெட்டி கொல்ற அளவுக்கு உனக்கு அவர் மேல என்ன வெறுப்பு பால் பொங்குது பொங்குதுங்கிறதுக்காக எரியிற கொல்லியை இழுத்துடாம வெறும் தண்ணி ஊத்தி தெளிச்சிட்டு இருக்கீங்களே பால் பொங்குறத உங்களால எப்படியா தடுக்க முடியும் அவனை ஒழிக்காம உங்களால ஜாதி கிழவரத்தை அடக்கவே முடியாது அதனாலதான் அவனை அழிக்கிறதுக்கு நான் வெட்டர்வாளோட ஓடியாந்தேன் பிரச்சனைக்கான ஆணி வேற கண்டுபிடிச்சு அதை அடியோட வெட்டி எரியறதுக்காக நாங்க வந்திருக்கோம் அநியாயம் ஆத்திரப்பட்டு உங்க வாழ்க்கையை நீங்க கெடுத்துக்காதீங்க விவகாரம் எவன் பண்றானோ அவன் போடுற விருந்து சாப்பாட்டே சாப்பிட்டு இருக்கீங்க நீங்க பிரச்சனையை திப்பீங்க நாங்க எப்படியா நம்ப முடியும் உங்களால வெந்து போன ஆடு மாடுகளுக்கு வேணா நஷ்டீடு தர முடியும் நொந்து போன எங்க மனசுக்கு என்னையா தர போறீங்க காலம் காலமா எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாத்ததுனால இப்ப யார பார்த்தாலும் உங்களுக்கு எல்லாம் சந்தேகமா இருக்குதுல்ல பிளவுபட்டு கிடக்கிறதா தமிழனோட பெரிய பலவீனம் கவலைப்படாதீங்க என் உயிரை கொடுத்தாவது உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன் ஜாதியால தாழ்த்தப்பட்டவங்கன்னு சாஸ்திரத்தால சொல்லப்பட்டாலும் சத்தியத்தால் உயர்ந்து நிக்கிற உங்களை மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இன்னும் இருக்கிறதுனால்தான் தமிழை இன்ன தலனும் நிக்கிறான் உங்களை வெளியே கொண்டு வரதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்றேன் உங்க பேரு அமாவாசை என்ன தடுமாறுது வயசாயிருச்சு மப்பு ஆறாவது ரவுண்ட்ரா ஆறாவது ரவுண்ட்லயும் கூட மப்பேறலன்னா அந்த கருமத்தை என்னதுக்கு குடிக்கோனே பார்த்து வாந்தி எடுத்துறாரு எவ்வளவு பிறந்ததுதான் பிறந்த உங்க அம்மா ஜாதியில பிறந்திருக்கலாம் இல்ல ஏண்டா அப்ப நன்னையாட்டு போய் பிறந்த அப்புறம் ஏன் போய் ரிசர்வ் போலீஸ்ல சேர்ந்த நம்மளை வந்து பாத்துருந்தீங்க இன்ஸ்பெக்டர் ஆக்கி விட்டுருப்போம்ல நல்ல சிட்டில லேண்ட் ஆர்டர் கிடைச்சுன்னு செம்ப சொல்ற நீ பேசுவ உனக்கு பிறவி திமிரு உன்ன ஒருத்த வெட்டம் வந்தான்ல அப்பவே கண்டுக்காம விட்டுருந்தா உன் கதை முடிஞ்சிருக்கு இப்ப இப்படி மப்புல உளறிட்டு இருக்க மாட்டேன் அதான்டா பிளட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது என்னதான் இருந்தாலும் பெத்ததா அப்புறம் கண்ணு முன்னால ஒருத்த வெட்டம் வரும்போது எந்த மகனாலையுமே பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அவன் வெட்டி நீ செத்து இருந்தா புதைக்கும் போது ஒன்ன மட்டுமா புதைப்பாங்க நீ செஞ்ச அநியாய அக்கிரமம் எல்லாத்தையும் சேர்த்தியில புதைப்பாங்க ஜாதி கலவரத்தில் சாகடிக்கப்பட்ட நாகராஜ சோழன் எம்எல்ஏ அப்படின்னு எட்டாம் கிளாஸ் பாட புத்தகத்துல உன்னை பத்தி பெரிய இவ்வரு மாதிரி எழுதுவாங்க எதிர்கால மாணவர்கள் ஒரு தப்பான வரலாற படிக்கிற மாதிரி ஆயிருக்கும் அதனாலதான் தொலைஞ்சு போதுன்னு உன்னை காப்பாத்து பேசுவானே பேசு ஒரு பேச்சாளனுக்கு மானா பிறந்துட்டு இந்த ரேஞ்சிலையும் கூட பேசலன்னா அப்புறம் உங்க அம்மாவுக்கு நான் அல்வா கொடுத்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கு ஆனா நீ வயிற்றுல இருக்கலே நான் அவகிட்ட சொன்னேன்டா தாயமா எட்டனா ஒரு ரூபாய்க்கெல்லாம் கருத்தடை மாத்திரை விற்குது வாங்கி முழுங்கி தருவேன்னா கேட்கவே மாட்டேன்ட்டா நான் அவளை ஏமாத்தினா அவ எதை ஏமாத்திட்ட நீ செஞ்ச அநியாயம் அக்கிரமம் முள்ள மாறித்தனம் எல்லாத்தையும் ஜனங்களுக்கு தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம் நானே உன்னை நடு ரோட்ல நாய் மாதிரி சுட்டு தள்ள போறேன் சவாலாகண்ணு சவால் தாயா அத்த உங்களுக்கெல்லாம் கைவந்த கலையாச்சு ஆனா அது மைக் எடுத்ததுக்கா ஒரு சவால்ரா அதை எதிர்கட்சிக்காரன் மறிக்க மாட்டேன் நாங்களும் மறிக்க மாட்டேன் சவால் விட்டு மேடையில இருந்து இறங்கணும் மறந்து போறதாச்சு ஞானங்கதான் ஞாபகம் வச்சுட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தர் அடிச்சிட்டு இருப்பானுங்க உன்னோட அரசியல் லாபத்துக்கா நீ ஜாதி கலவரத்தை தூண்டி விடுறியே
வன்முறைங்கிறது கைப்பிடி இல்லாத கத்தி மாதிரி ரெண்டு பக்கமும் கூர்மையா இருக்கும். நீ வேணா பாரு கிளவ, ஒரு நாள் அதுவே உன்னை டார டாரா கிளிக்க போகுது. பாலிடிக்ஸ் பின்றியாடாம நீ அரசியலுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்க. நம்ம கட்சிக்கு நான் தான் தலைவர், நீ பொதுச் செயலாளர், ஒருத்தருக்கு போஸ்டே கொடுக்க கூடாது. எவனா சேர்த்து கேள்வி கேட்டான்னு வச்சுக்க, கட்டம் கட்டி மன்னிப்பு கடி எழுதி கொடுத்தாச்சுன்னா நம்ம நாட்டு அரசியலே இவ்வளவுதான். அரசியல் புனிதமானதுதான், அதுல தன் இனத்துக்காக போராடுற நல்லவங்களும் இருக்கிறாங்க, உன்ன மாதிரி இஷ்டத்துக்கு வாங்கி திங்கிற பண்ணிகளும் இருக்குது. பண்ணிகள் கூட்டம் அதிகமாயிட்டதுனால அதுல சாக்கடை நாத்தம் அடிக்குது. பண்ணிகளை அடிச்சு துரத்திட்டு டெட்டால் ஊத்தி கழுவிட்டோம்னா நீட்டா இருக்கும். தூக்குடா, அதுக்கு இன்னும் மூணு பேர் வேணும். யாரப்பா அது இங்க நின்னு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்க? 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா இங்கதான் அடக்கம் பண்ணாங்க ஐயா. எது அவங்களோட சமாதி எனக்கு தெரியல. உங்க அம்மா பேர் என்னப்பா? தாயம்மா. அடட, தாயம்மா பையனா நீ? இந்த சுடுகாட்டிலேயே பெரிய சமாதி உங்க அம்மா சமாதி தானப்பா? அத போய் மண்ணோட மண்ணாடிச்சுன்னு சொல்றிய? எங்க அம்மா சமாதியில உங்களுக்கு என்ன வேலை? உங்க அம்மா உனக்கு மட்டும்தான் தெய்வம் நினைச்சியா? நான் கும்பிடுற தெய்வமும் உங்க அம்மா தான். உன் வயசுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. இருந்தாலும் என் பக்கம் இருக்கிற நியாயம் உனக்கு தெரியணுமே, அதுக்காக சொல்றேன். உங்க அப்பா என்னை தொட்டு தாலி கட்டி இருக்கலாம், ஆனா ஒரு நாள் கூட அவர் என்னை தொடறதுக்கு நான் அனுமதிச்சதில்லை. ஒரு பொண்ணு தன் வாழ்நாள்ல அம்மாங்கிற வார்த்தையை கேட்காமலே வாழ்ந்து சாவறது எவ்வளவு பெரிய கொடுமை. அது பொண்ணா பிறந்தவளுக்கு மட்டும்தான் தெரியும். பரவாயில்ல, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கட்டும். பரவாயில்ல, என் மூலமா ஒரு குழந்தை பிறந்து அது அவரை அப்பான்னு கூப்பிட கூடாது. எத்தனை பேருக்கு கொல்லி போட்டிருப்பாரு அந்த ஆளு. அந்த மனுஷனுக்கு கொல்லி போட யாருமே இல்லாம அநாத பணமா இங்க அடக்கம் பண்ணணும், அதுதான் அவருக்கு கொடுக்கற தண்டனை. என்னப்பா, உங்க அம்மா சமாதிக்கு சாமி கும்பிடு வந்துட்டு என் கால ஏன் விழற? எங்க அம்மா இன்னும் உயிரோடு இருக்கும்போது நான் எப்படிமா சமாதி கும்பிட முடியும்? எத்தனையோ பொண்ணுகளை தொட்டிருக்கிறேன், ஆனா தாலி கட்டினதில்ல. உனக்கு தாலி கட்டிக்கிற ஆனா தொட்டதில்ல. நான் நினைக்கிறது தாலிதான் தடுக்குதுன்னு. வேணுமா? வேணும்னா கேளுங்க, கழட்டி கொடுத்துறேன். கொடுத்துரு. அடே அப்பா, செத்து போக சொல்லி நம்மள மரமேவமா சொல்றீங்க, அப்படித்தானே? புட்ட சங்கு சேவண்டிகள் ஏற்பாடு பண்ணிருவோம் போல இருக்கிற. அந்த பஜனை எல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. ஆமா சிவகாமியா, அன்னைக்கு நீ என்ன சொன்ன? நீங்க அனாத பணமா தான் சாவீங்க, உங்களை அப்பான்னு கூப்பிடறதுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொன்னேன்ல. ஆனா தாயம்ம தங்கமான பிள்ளையப்பா, 1000 தான் அவளுக்கு நான் இடைஞ்சல் பண்ணாலும் ஒரு பையனை பெத்து போட்டால. நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. அந்த பையன் தான் உயிரை போனாலும் உங்களை அப்பான்னு கூப்பிட மாட்டான். அந்த பையன் உங்களுக்கு கொல்லி போடுவான்னு கனவு கூட காணாதீங்க. நான் சொன்ன சொன்னதுதான். அமாவாசை அநாத பணம்தான். அதே கோகனட் பொறுக்கிட்டு இருந்தானே அந்த அமாவாசை. இது கோல்ட் பிரேம் நாகராஜ் சோழன். அல்ப சொல்பமா சாக மாட்டாமா? எப்படி இருந்தாலும் நாங்க மண்டையை போடுறதுக்கு முன்னாடி மந்திரி ஆயிருவோம். அதுக்கப்புறம் நம்மளை பீரங்க வண்டியில படுக்க வச்சு
ராணுவ மரியாதையோட தான புதைப்பாங்க. லைனா நின்னு துப்பாக்கி தூக்கி மேல புடிச்சு டுமில் டுமில் மூணு ரவுண்ட் வேட்டு கிளப்பிட மாட்டானுங்க. பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு. ஆமா நம்மள இந்த ரேக்கு ரேக்குறீங்களே நீங்க எப்படி? நீங்க தினம் கும்பிடுறீங்களே பார்வதி பரமசிவம் பொண்டாட்டி அந்த அம்மா தன்னோட உடம்புல இருக்கிற அழுக்கையெல்லாம் சுரண்டி உருண்டை பிடிச்சி ஒரு பிள்ளையார செஞ்ச மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஒரு மகன் உருவாக்குறதுக்கு ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்கீங்களா? புராணத்துல வர்ற கற்பனை கடவுளுக்கு வேண்ட சக்தி இல்லாம போலாம். ஆனா என் கோயில இருக்கிற தெய்வம் ரத்தமும் சதையுமா வாழ்ந்து செத்த தாயம்மா. அவளுக்கு நீங்க செஞ்ச துரோகத்துக்கு நிச்சயமா நீங்க அநாதையா போலி. ரெண்டு பேருமே அழாத பெரிய ஏ கிரேடு நான் சி கிரேடு. நான் இதுக்கு அநாதையா சாகணும்? எனக்குதான் நீங்க இருக்கீங்களே. நான் ஒரு பாவமும் பண்ணல. நீங்க உயிரோடு இருக்கும் போதே நான் சுமங்கலியா போய் சேர்ந்துருவேன். என் புருஷங்கிற முறையில நீங்க எனக்கு கொல்லி வைப்பீங்கல்ல? கொல்லி வைப்பீங்க. நம்ம உறவுக்காக இல்லைன்னாலும் ஜனங்க கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காவது நீங்க எனக்கு கொல்லி வைப்பீங்க. இவ்வளவு நாள் என்ன உயிரோட விட்டு வச்சிருக்கிறது உங்க இமேஜ காப்பாத்திக்க தானே. சேர்த்துக்குங்க, எவ்வளவு சொத்து சேர்க்க முடியுமோ சேர்த்துக்குங்க. எவ்வளவு பெரிய பதவி எல்லாம் கிடைக்கிறதோ எல்லாத்தையும் அனுபவிங்க. ஆனா நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய வீட்டுல தன்னன் தனியா உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருப்பீங்க. அப்ப தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்பதான் உங்களுக்கு பாசம் என்னன்னு தெரியும், பொண்டாட்டி என்னன்னு தெரியும், புள்ள காசை விட்டு எரிஞ்சோம்னா கால முக்கர் கொடுத்தி கைய முக்கர் கொடுத்தின்னு டஜன கணக்குல பொண்ணுங்க வந்து நிப்பாங்க. நான் நெஞ்சில சுமக்கிற உறவை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க உங்களை சுமக்கிற கழுதங்களை பத்தி பேசுறீங்க. உங்களை திருத்தவே முடியாது. படிக்குது அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பேச சொல்லுங்க. சும்மா நேரம் அனுப்பிச்சிடாதீங்க. அவ பாட்டி பேசிக்கிட்ட போன்ல பேசணுமா? போற உயிர போன் கிட்ட புடிச்சு வச்சிருக்கேன், கொஞ்சம் பேச சொல்லுங்க. டீச்சர், குயிலோட பாட்டி சீரியஸா இருக்காங்களா? போன் வந்திருக்கு, ஹெட்மிஸ்டர் கூட்டிட்டு வர சொன்னாங்க. குயிலே, 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 ஏய், உங்க பாட்டி சீரியஸா இருக்காங்க. அப்படியா, சரி நீ போ. ஐயோ சத்தியமாடி, உங்க பாட்டி சாவ போற நிலைமையில இருக்காங்க. பாட்டி சார், இதுல எப்படி சார் பேசுறது? இத காதுல வச்சுக்க, இத வாயில வச்சுக்கோ. சரி. ஆதா ஆதா, போன் எடுத்து அலோன்னு பேசணுமா? ஆதா ஆதானா ஆதா வராது இல்ல. ஹலோ, நீங்க யாருங்க பேசுறீங்க? டாக்டர்ங்களா? டாக்டர் மல்ல, கம்பவுண்டர் மல்ல, தங்கவேல். ஐயோ நீங்களா? என்ன வேணும்? நான் ஒண்ணு உங்ககிட்ட பேசுறதுக்காக போன் பண்ணல. உன் தங்கச்சி கிட்ட ஒண்ணு கொடுக்கணும், அத கூப்பிட சொன்னா கூப்பிட்டாங்க. அவ ஒண்ணும் இல்ல, அவ அவ கிளாஸ்ல இருக்கா. சரி, நான் குடுக்கற, நீ குடுத்துறியா? போன் எப்படி குடுப்பீங்க அவளுக்கு? அதெல்லாம் தாராளமா குடுக்கல பாரு. ஐயோ தங்கவேலா, ஐயா பக்கத்துல நின்னு நோய் நோய் பேச, பக்கத்துல ஆள் இருக்குன்னு தெரிஞ்சா அது போற வச்சுட்டு போயிரும் இல்ல. உன்னை யாரு கூட வர சொன்னது? நான் கூட வந்தனா, சேர்த்து வைன்னு சொல்லிட்டு சேர்ந்த உடனே கட் பண்ணி கூட பாக்குறியா? சரி நீ பேசு, நான் வாய் மூடிக்கிறேன். லவ் பண்ணுக்கு நல்ல ஆளோட வந்த பாரு.
என்னமா சோ உங்க அதாக்கு யார் கூட பேசிட்டு இருக்க? அது ஹாஸ்பிடல்ல டாக்டர் பேசுறாரு. என்னமா ரெண்டு ஊசியே போட்டு உசுர காப்பாத்தறது விட்டு உன் கூட பேசிட்டு இருக்கான் பாரு அந்த விளங்காத டாக்டர். நான் கொடுத்துற உன் தங்கச்சிட்ட கொடுத்துட்டு அவ கொடுக்கறத வாங்கி கிட்டு கொடு. அது என்ன வாங்கி கொடுக்கிறது? அப்ப நீ என்ன பண்ணு? நீ இப்ப கொடுத்துரு அப்புறம் சாவகாசம் உன் தங்கச்சிக்கு நீ வாங்கிக்க. சி போங்க. அரடே. கொடு கொடு கொடு. நல்லா இருக்குடா டேங்க அப்பா. நான் 10 கொடுத்தா நீ 20 கொடுக்கறியே. நல்ல பொண்ணு இப்படி தான் இருக்கணும். முட்ட கொடுத்தாலக்கு. பாரு செலுத்துறச்சு. போன்ல முட்ட கொடுத்தக்க இப்படி புள்ளரிச்சா நேரா முட்ட கொடுத்தா இப்படி இருக்கு. உருந்துற. டேய். பாடின்னு போன வெச்சது பாளார்னு கண்ணத்துல வச்சு பாது காதுல ஒழுகுது. முட்ட கொடுத்தாலம்மா. ஏடா இப்படி புழுகுற? யோ போன வச்சிருப்பங்க வியாபாரம் பண்ண வேண்டாமா? இருங்க பிரிஞ்சவங்களை சேர்த்த வேண்டாமா? வேறன சொல்லுச்சு நீங்க ஏதாவது குடிச்சா வாங்கி பே சொல்லுச்சு இப்படி எல்லாம் பண்ணா உங்களுக்கு தெரியாதா எனக்குமா சொல்லி அப்பதான் அந்த வேலக்கனிக்கு புரியணும் குயிலி தான் சொல்லுச்சு யார் வேலக்கண்ணா நீங்கடா நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒற்றுமையா இருக்கோமா அதுக்காக ஊரே கூட்டி விருந்து வைக்கறாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உங்க அம்மாவுடைய நினைவு நாள் அவங்களோட தேவசத்துக்காக நான் 1000 பேருக்கு சாப்பாடு போடுறேன் இத்தனை வருஷமா உங்க அம்மா படத்தை வச்சு நான் மட்டும் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் இப்பதான் என் பிள்ளை நீ வந்திருக்கியே வா சாப்பிடுங்க கூச்சப்படாம சாப்பிடுங்க அண்ணா சாம்பார் சூப்பர் அண்ணா அன்னைக்கு வீம்பும் வீராப்பமா பேசிட்டு விரைச்சிட்டு போன இன்னைக்கு விருந்துல கை நினைச்சு சமாதானம் ஆயிக்கலாம்னு வந்தியாக்கு கலவரத்தை அடக்க வந்த பையன் அதுக்கான காரணத்தை தேடிட்டு அலையறியாக்கு கிடைச்ச தகவலை ரெஜிஸ்டர் தப்பால டெல்லிக்கு அனுப்புறேன் சிபிஐக்கு போஸ்ட் மாஸ்டருக்கு வேலை வாங்கி கொடுத்தவுடனே நான் தான் இது பாருப்பா நமக்கு தெரியாம இந்த ஊர்ல இருந்து டெலிபோன் கூட பண்ண முடியாது டெலிபோனை கண்டுபிடிச்சவன் தான் கிரகாம் பெல்லுங்கிற ஒரு விஞ்ஞானி ஆனா டெலிபோன்ல எப்படி ஒட்டு கேக்குறேன்னு இந்தியாவுக்கு சொல்லி கொடுத்தவன் நான் தான் அதுக்கப்புறம் இப்ப ஆளாளுக்கு ஒட்டு கேட்டு தெரியறானுங்க அதனால சமாதானமா போயிருவான் நீ சாகுற வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்
எங்க அம்மா வயித்துல என்னைய நெஞ்சில நெருப்பி ஒண்ணா சுமந்தவையா நான் வைராகியத்துக்கு பிறந்தவன் என்ன அவ்வளவு சுலபமா வளைச்சு போட முடியாது அநேகமா நீ வைக்கிற கடைசி விருந்து இதா தான் இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் உனக்கு கவர்மெண்ட் சாப்பாடு தானே புரியல ஜெயில் ஜெயில் ஜெயில்னு வாயில சொன்னதுக்க வாய பொளந்துட்டு நிக்கிற உள்ள விட்டு ஓட்டினா வயித்துலயும் வாயிலையும் போயிரும் நினைக்கிறேன் கேள போ I am approved.
இன்னைக்கு நேத்தா பாவம் பண்ற 25 வருஷமே இதே வேலைய தான் அரஞ்சிட்டு இருக்கேன் சேண்டாசி மேடம் குட்டி எதாச்சும் புருஷா கேள்விப்பட்டியா தாயம்மா வயித்துல ஒரு குழந்தைய சுமந்ததை உங்களால பொறுத்துக்க முடியல அவ வாழ்க்கையோட விளையாடிட்டீங்க என் மகனை என் மனசுல நான் சுமக்கிறேன் அதையும் உங்களால பொறுத்துக்க முடியல அவனை போய் கொலை செய்ய பாக்குறீங்களே என் உயிரே போனாலும் சரி அவனை கொலை செய்ய நான் விட மாட்டேன் என்ன பண்ணுவீங்க டார்லிங் தடை உத்தரவு போட்டு தடுத்துருவீங்களா நீ என்ன மகாராணிங்க நினைப்பிலேயே பேசிட்டு இருக்கிற இந்த காய்கறி கடையில கறிகாய் வாங்கியில கொசுரா கருவேப்பிலை கொடுப்பான்ல அந்த மாதிரி இந்த அரண்மனை தோட்டம் துறவை எல்லாம் கொப்பனனுக்கு குடிக்கல கொசுரா உன்னை கொடுத்துருக்கான் அதனால நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க மேட்சிங்கா பிளவுஸ் எல்லாம் போட்டுக்க நகை நட்டு எல்லாம் போட்டுக்க சாப்பாடு கூட அளவு சாப்பாடு கிடையாது ஃபுல் மீல்ஸ் தான் ஆனா சபாநாயகர் மாதிரி சும்மா அதை பண்ணாதே இதை பண்ணாதே நை நைன்னு பேசக்கூடாது அப்புறம் சபையை கலைக்க வேண்டியதை போயிரு வேண்டாங்கும் போது கழிச்சுக்கிறதுக்கும் வேணுங்கும் போது கூட்டிக்கிறதுக்கும் இது என்ன சட்டசபை நினைச்சீங்களா குடும்பங்க ரத்த சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது இடுப்பு வலியே இல்லாம பெத்த பிள்ளையாச்சே அவனை கொலை செஞ்சா கூட இவ சும்மா இருப்பான் நினைச்சீங்களா உங்களால அவனை கொல்ல முடியாது என்ன பண்ணுவே நீங்க இருந்தா தானே கொலகாரிய மாற போறீங்களா அதுக்கான வரவேற்புரை இந்த விசில் அப்போ நாகராஜ சோழன் எம்எல்ஏ மர்டர் மனைவி கைது தினத்தின் தினம் முதல் பக்கத்துல வரப்போகுது நான் உங்களை கொலை செய்யணும் உங்க தலையில நிரந்தரமா கிரீடம் இருக்கணுங்கிறதுக்காக எத்தனை பேருக்கு தலையே இல்லாம பண்ணிருக்கீங்க அந்த பழைய குப்பையெல்லாம் அரசாங்கம் இப்ப கிளற ஆரம்பிச்சாச்சு உங்களுக்காக தனி விசாரணை கமிஷன் வச்சிருக்காமே சிபிஐல தனி விங்க வேலை செய்தாமே கேள்விப்பட்ட ரொம்ப பெருமையா இருக்கு இந்த கேஸ்ல ஐவிட்னஸை விட அப்ரூவருக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி நான் போய் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தேன்னு வைங்க உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அநேகமா இன்னும் ஒரு வாரம் தான் வெளியில இருப்பீங்க அதுக்குள்ள அரசியல்ல என்னென்ன அனுபவிக்கிறதுக்கு பாக்கி இருக்கோ எல்லாத்தையும் அனுபவிச்சிருங்க என் பிள்ளைய காப்பாத்துறதுக்காக புருஷனை பறி கொடுக்கறத தவிர வேற வழி தெரியல கூப்பிட்டீங்களாண்ணா நாளைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல ஜாதி நல்லிணக்க கூட்டம் நடக்குது நான் தான் அதுக்கு தலைமை தாங்குறேன் பெரிய பெரிய ஆபீசர்கள் எல்லாம் வருவாங்க நமக்கு மந்திரி பதவி ஒரு 80% உறுதியாயிருச்சு நான் ஒரு லிஸ்ட் தரேன் கலவரத்தை காரணமா வச்சுக்கிட்டு அதுல இருக்கிறவங்க எல்லாம் போட்டு தள்ளிடு சொல்லுங்க முடிச்சிடுறேன் என்ன வெட்ட வந்த ஜாமீன்ல வெளியே வந்துட்டான் அவன் அவனை க்ளோஸ் பண்ணிருங்க அவன ஜாமீன்ல எடுத்த இந்த சிஆர்பி தங்கவேல் அவனையும் க்ளோஸ் பண்ணிருங்க அப்புறம் இந்த இவரத்தி சிவகாமி அவளையும் க்ளோஸ் பண்ணிருங்க அம்மா சிவகாமி அம்மா என் பொண்டாட்டி தான்டா அக்காவை கொல்றது பாவம் இல்லீங்களா உங்க அக்காளையால கொல்ல சொன்னேன் நாய் நீ இந்த என் கூட சேர்ந்துட்டு எல்லா கொலையும் பண்ண இதெல்லாம் போய் போலீஸ்ல சொன்னாலும் வச்சுக்க அப்புறம் சந்தனமாலை வாங்கிட்டு நம்மளை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வரவங்க எல்லாம் சலீம் பீடி வாங்கிட்டு ஜெயிலுக்கு வர வேண்டியதா போயிரு மனசுல சுமக்கிற மகனை காப்பாத்துறதுக்காக மாரில சுமக்கிற தாலியை கழட்டி வீசுறேன்னு அவன் சொல்றான்
மூட்டை பூச்சியை நசுக்க கூட பயப்படுற அவளுக்கே எவ்வளவு திமிர் இருக்கும் போது மனசிலேயே மூட்டை பூச்சியை நினைக்கிறேன் எனக்கு எவ்வளவு தெனா விட்டு இருக்கேன் ஆனா இது எதுக்குப்பா சும்மா பேசணும் இதுக்கெல்லாம் பொதுக்குழுவை கூட்டி கருத்தா கேட்டிருக்க முடியும் போட்டுருங்க என்ன மணியா கருத்தே சொல்ல மாட்டேங்கிற பெருத்து போச்சப்பா அந்த மகராசி இத்தனை காலம் உங்க கூட உசுரோட இருந்ததே பெரிய விஷயம் அமாவாசை ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டேன் சொல்ல அமாவாசைன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் என்ன பதவி ஆசை பிடிச்சி எத்தனையோ பேர்த்த நான் பாத்துக்கிறேன் ஆனா நீ அதுக்கு அரிட்டாயிட்டியப்பா ஆடு உன் உடம்புல ரத்தம் சுண்ட வரைக்கும் நீ ஆடு சம்பவாமி யுகே யுகே என்னது தெரியல இந்த கோயில்ல இவர் மணியாட்டர் சொல்லிட்டு இருந்தாரு நானும் சொல்றேன் என்ன அப்படி பாக்குறீங்க? உன்னை பாக்குறது இதுவே கடைசி தடவையா இருக்குமோ என் மனசுக்கு படுது. ஏ இல்ல ஊருக்குள்ள ஜாரி கலவரம் நடந்துட்டு இருக்கு. வெளிய போறோம் உசுரோட திரும்பி வரோம்னான ஒரு சின்ன சந்தேகம். அந்த கலவரத்தை தூண்டி விட்டத நீங்க தானே? உங்களை யாரு கொல்ல போறாங்க? அதுக்காக உங்கள கொல்லாம இல்லையா? மாறிட்டீங்களா கொல்லாம விட்டுறலாங்களா யார சொன்னாங்க ஒண்ணு ஓட்ரு தாகடிக்கல அக்காட் சொல்லு இமேஜ காப்பாத்திக்கிறதுக்காக கொலை பண்ணாமையும் இருக்கு தெரியே கொலை பண்ணிட்டு அதுல ஒரு இமேஜ் உருவாக்கிக்கவும் தெரியே அப்படின்னு அண்ணன் சொன்னாரு சொல்லு கரெக்டா இதே மாதிரி சொல்லுவானு நல்லா மனப்பட மாட்டி இல்ல அப்புறம் மத்தவங்களை மாதிரி ரொம்ப சித்திரவதை பண்ணி சாகடிச்சிடாதர ஒரே சீல போயிடும் சரிங்க ஏனுங்க அழுகுறீங்களா வாசல்ல போலீஸ்காரன்ல காவல் இருக்க வச்சுட்டு வீட்டுக்குள்ள பெரிய காரியம் பண்ண சொல்றாரு பெரியவர் நான் சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே போய் சொல்லுங்கடா சரி போங்க ஐயா 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 பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரே கலவரமா இருக்குங்க ரெண்டு கோசி வெட்டர்வால் வேலுக்கு மிச்சு மோதி கிடக்குறாங்க குமாரசாமி என்ன அங்க நின்று இருக்கீங்க உங்க கையால எத்தனையோ நாள் நாள் சோறு வாங்கி தின்னுருக்கேன் ஆனா அண்ணன் தாங்க எனக்கு தெய்வம் அவரு சொல்றதை தாங்க நான் செய்வேன் சரி அதுக்கு என்ன போ அண்ணன் உங்களை கொலை பண்ண சொல்லி இருக்காருங்க
இங்க ஏதோ கலவரம் நடக்குன்னு சொன்னாங்களே அப்படி எது நடக்கல சார் தப்பா சொல்லிருப்பாங்க
நீங்க உயிரோடு இருக்கும்போதே நான் சுமங்கலியா போய் சேர்ந்தேன். என் புருஷங்கிற முறையில நீங்க எனக்கு கொல்லி வைப்பீங்கல்ல? நாக்காளியில உட்கார்றதுக்காக இந்த நாட்டுக்குள்ள என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டேன். நீங்க கையில வச்சுக்கிற ஏட்டு சோடியில என்னமோ இருக்குன்னு நம்ம இவன் மணியா சொன்னான். ஏய், ஏதோ அல்ல, 8000 உண்டு. சுண்டுனா உசுறு போற மாதிரி கட்டுவானே என்ன? அப்புறம் எல்லா கொலகார பசங்க
கொலவணி ரொம்ப நாள் ஆயி போச்சு டச் விட்டு போச்சுன்னு காலையில ஒரே அழுகாச்சு அதனால சுண்ட வேண்டாம் சுண்டலாம் நினைச்சுன்னு வெச்சுக்க அக்கா அம்மா மணி 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 எந்திரி மணி என்ன பதெல்லாம் என்னங்க இப்படி பக்தி பலமாக ஆயிட்டீங்களா இது பாருங்க நம்ம மந்திரி வரவே கிடைக்காட்டி பரவாயில்லைங்க நாம ஒரு மடம் ஆரம்பிச்சுங்க அதுக்கு நீங்களே தலைவர் ஆயிருங்க இன்னைக்கு நாட்ல அதுக்கு தானங்க செம செல்ற அதுக்கு வெறுங்கையில விபூதி குங்குமம் எல்லாம் கொடுக்க தெரியணும் இல்ல அது நம்ம காரணம் தெரியும்ங்க யார் சலூன் கடை வச்சிருக்கானே ஆமாங்க அவன் வெறுங்கையில விபூதி கொண்டு வருவானுங்க குங்குமம் கொண்டு வருவானுங்க இது பாருங்க டவுன்ல எடுத்து குடிப்பானுங்க கக்கனா லிங்கம கக்கவானுங்க சிவலிங்கமா ஆமாங்க ஆட Ah!
சும்மா நம்ம ஆளுக்கு சாக்லேட் குழந்தை கொடுக்காம அவங்களே தின்றுப்பாங்க அத ஆளுங்க நன்றியுள்ளாயிருப்பேன்டா உங்க அப்பண்டா உங்க அப்பண்டா வேணாண்டா உங்க அப்பண்டா
நீ எங்க அப்பன்னு சொன்னா எனக்கு தான் டாவமா இருக்கு. டேய் நான் உங்க அப்பன்டா. டேய் உங்க அப்பன்டா. டேய் என்ன கொன்னுடா. அய்யோ நடந்திடு முழங்கிடு பத்து முரசு கொட்டி முழக்கு கொடுமை அடிமை வடமை மடியை எழுந்திடு நடந்திடு முழங்கிடு.